அடுத்தது பார்த்தீங்கன்னா, கடந்த மார்ச் 27 எங்கள் எம்ஜிஆர் சக்சஸ் அகாடமி சார்பாக முகோர் நண்பர்களுக்காக இந்த லாக்டவுன் பீரியடில் எல்ஐசியில் இருக்கக்கூடிய புதிய திட்டங்களை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு, நான் படித்து நான் புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு அந்த திட்டங்களை ரொம்ப எளிமையாகவும் உங்களுக்கு எளிமையாக ஈஸியாக புரிகிற அளவுக்கு நான் உங்களுக்கு அதில் பேசி பதிவுகள் பண்ணியிருக்கேன், ஆடியோ வீடியோ. ஏன்னா இது வந்து புதிய முகோர் நண்பர்களுக்கும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் ஆன முகோர் நண்பர்களுக்கும் சரி, யாருக்குமே எல்லா திட்டமும் மனசில் வச்சிருக்க முடியாது. சில நேரம் சந்தேகங்கள் வந்தால் அந்த சந்தேகத்தை நம்ம உடனே ஒரு சர்க்குலர் எடுத்து பார்க்கறத விட உங்களுக்கு எல்லாமே எளிமையாக இருக்கட்டும், ஒரு ஹேண்டியாக இருக்கட்டும் தான் யூடியூப் சேனல் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய என்னுடைய திட்ட விளக்கங்கள் அத்தனையுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. இதை தவிர பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இந்த இங்கே எம்ஜிஆர் சக்சஸ் அகாடமி சார்பாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை நம்மளோட இன்சூரன்ஸ் துறையும் தாண்டி நம்ம முகவர்களுக்காக அடுத்த லெவல் ஆஃப் நாலேஜ் அப்படிங்கும்போது இன்கம் டேக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சார்ட் அக்கௌண்ட்டன் ஆடிட்டர் திரு வி ரவீந்திரன் அவர்களை வைத்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம் பண்ணுறதோட நோக்கம் என்னென்னா, இந்த லாக்டவுன் பீரியடில் முகவர் நண்பர்களுக்கு ஒரு வசதியாக அவங்கவுங்க இருக்கிற இடத்துலேருந்தே நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். இப்போ ஒரு மீட்டிங்னா கூட நாங்கள் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணினா, இப்போ ஒன்று நான் உங்கள் ஊருக்கு வந்து ஒரு ஹால் ஏற்பாடு பண்ணி அரேஞ்ச் பண்ணும், அன்னைக்கு உங்களுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கா, வர முடியாமல் போகலாம், ஏன்னா அதுக்காக நீங்கள் ஃபிசிக்கலாக மூவ்மெண்ட் பண்ணி வரணும் போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு டெக்னாலஜி வேர்ல்டில் நம்ம இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் தான் இந்த டெக்னாலஜி, இந்த ஜூம் அப்படிங்கிற இந்த டெக்னாலஜி வந்து ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ஸோ இந்த டெக்னாலஜி வச்சு தான் நாம் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பயிற்சி வகுப்புகள் நடத்துகிறோம், நாங்களும் இல்லை நிறைய பேர் பண்ணுறாங்க. ஸோ இந்த பயிற்சி வகுப்புகள்லாம் முகர் நண்பர்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். எப்படின்னா, நீங்கள் உங்கள் இடத்துல இருந்துகிட்டு உங்களோட வேலைகளில் கொஞ்சம் நேரம் மட்டும் ஒதுக்கிட்டு ஒரு கொஞ்ச நேரம் உட்காந்திங்கன்னா மீட்டிங் அட்டன் பண்ணலாம். இதுக்காக நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு வரணும் போகணும் பிரயாணம் பண்ணணும் எந்த வேலையுமே இல்லைங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி வேர்ல்டில் நம்ம இருக்கோம். இந்த பயிற்சி வகுப்புகள் அதுக்காக தான் உங்களுக்கு நடத்தப்படுகிறது. என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, பயிற்சி வகுப்புகள் நிறைய கலந்துக்கிறீங்க, நிறைய கற்றுக்கிறீங்க. என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, முகவர் நண்பர்கள் கற்றுக்கிட்ட விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண கற்றுக்கணுங்க. வெறும் கற்றுக்கிட்ட தான் உள்ள நிறைய விஷயங்களை வாங்கி வாங்கி உள்ளே வைக்கிறீங்களோடைய அதை வெளியே கொண்டாடுறதுக்கு உண்டான வாய்ப்பு நீங்கள் ஏற்படுத்திக்கணும். அது வாய்ப்பு ஏற்படுத்தணும்னா நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னா, வெளியே போகக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடிய ஊரில் வெளியே போய் நீங்கள் கஸ்டமரை பார்க்கலாம், இல்லை அப்படி போக முடியாத சூழ்நிலை அப்படின்னாலும் நீங்கள் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னா, நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்தே கூட ஃபோனில் பேசலாம். நீங்கள் கற்றுக்கிட்ட டெக்னிக்கை ஒரு பார்ட்டிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்கள் பேசலாம். இல்லைனா நீங்கள் ஒரு சின்ன ஒரு 2 நிமிஷம் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கூட உங்களோட நம்ம எல்ஐசியில் இருக்கக்கூடிய இப்போ திட்டங்கள், இன்சூரன்ஸோட அவசியம், ஹெல்த் இன்சூரன்ஸோட அவசியம், இந்த நேரத்தில் சேமிக்கணும் அப்படிங்கிற இந்த கொரோனா தாக்கத்தை பற்றிலாம் பேசி கூட ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வீடியோ ரெடி பண்ணி கூட நீங்கள் அனுப்பலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் செய்கிறதுனால என்ன ஆகுன்னா, கற்றுக்கிட்ட விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க. ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண என்ன ஆகுனா, அந்த கற்றுக்கிட்ட நாலேஜுங்கிறது திறமையாக மாறும். ஒன்ஸ் நாலேஜ் ஸ்கில்லாக மாறிச்சுனாலே கஸ்டமரை கன்வின்ஸ் பண்ணலாம். கஸ்டமர் கன்வின்ஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் ரினியூவல் ப்ரீமியமும் கலெக்ட் பண்ணலாம், புது வணிகமும் வாங்கலாம். ஸோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்களுடைய வணிகத்தை அதிகப்படுத்தி உங்கள் வருமானத்தை உயர்த்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் அது. ஸோ என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, நிறைய கற்றுக்குறீங்க, ஆனால் கற்றுக்கிட்டதை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா ரிசல்ட் கிடைக்குங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணலைன்னா நாலேஜ் இஸ் ஆல்வேஸ் நாலேஜ் தான், அது அப்படியே உங்க கூட தான் இருக்கும், மற்றவங்களுக்கு யாருக்கும் அதனால பிரயோஜனம் இருக்காது. ஸோ கற்றுக்கிட்ட விஷயத்த உங்களுடைய பாலிசிதாரர்கள் புதிய வாய்ப்பாளர்கள்ட்ட நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்க வணிகத்தை எப்படி பெருக்கலாம், இந்த நேரத்தில் உங்க வணிகத்தை எப்படி நீங்க பெருக்கிறதுனால எப்படி வருமானத்தை உயர்த்தலாங்கிற சிந்தனையை கண்டிப்பாக உங்க மனசுக்குள்ள பதிவு வச்சு நீங்க பண்ணணும். இன்னைக்கு ட்ரைனிங் பயிற்சி வகுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையான ஒரு பயிற்சி வகுப்பு தான் பண்ணியிருக்கோம். இந்த பயிற்சி வகுப்புக்கு முன்னாடி என்ன கடைசி ஆகும்போது அடுத்த ஒரு மீட்டிங் இன்னைக்கு 7 மணிக்கு நம்ம எம்டி பேசுறதுனால செஷனுக்கு வந்து டைம் கரெக்டாக இருக்கிறதுனால எங்களை பற்றி ஒரு 2 நிமிஷம் சொல்லிடுறேன். எங்களுடைய எம்ஜிஆர் சக்சஸ் அகாடமியில் நிறைய பயிற்சி வகுப்புகள் நடத்துகிறோம். எம்டிஐடி பயிற்சி வகுப்புகள், 1 வருட பயிற்சி வகுப்புகள், இப்போ புதுசாக 6 மாத பயிற்சி வகுப்பு தொடங்க போகிறோம். அது இல்லாமல் அப்பப்போ நிறைய சின்ன சின்ன பயிற்சிகளும் கொடுத்துட்ருக்கோம். இதில் வந்து அப்பப்போ உங்களுக்கு நாங்கள் தகவல் அனுப்புகிறோம். நீங்கள் விருப்பம் இருக்கவங்க மினிமம் ஃபீஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணுறோம். சில நேரங்கள் இலவச வகுப்புகளும் நடத்துகிறோம். இப்போ எல்லா பயிற்சி வகுப்புகளையும் கலந்துக்குங்க. இதை தவிர எங்களுடைய மெயின் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா, பீமா மித்ரா அப்படிங்கிற சாஃப்ட்வேர் பண்ணியிருக்கோம். இந்த பீமா மித்ரா சாஃப்ட்வேரில் நீங்கள் சிங்கிள் பிளான் கொட்டேஷன்ஸ், காம்பினேஷன்ஸு, ப்ரெசென்ட் ப்ளஸ் அதிலே ரெடிமேட் காம்பினேஷன்ஸு, இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் உங்களுடைய போர்ட்டல் ஐடி பாஸ்வேர்டு இருந்துச்சுன்னா உங்களுடைய போர்ட்டல் ஐடி பாஸ்வேர்டு வச்சு உங்கள் பாலிசிதாரர்களுடைய டேட்டா எல்லாம் டவுன்லோட் பண்ணி ப்ரீமியம் டியூ லிஸ்ட் எடுத்துக்கலாம், பாலிசி ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம், ப்ரீமியம் பெய்ட் சர்டிஃபிகேட் எடுத்துக்கலாம், அதர் ஏஜென்ட்ஸ் பாலிசியோடைய ஸ்டேட்டஸை கூட நீங்கள் பார்த்துக்கலாம். இத்தனை அம்சங்கள் இருக்கக்கூடிய ரொம்ப எளிமையான ஒரு சாஃப்ட்வேர் தான் பீமா மித்ரா. இதை வாங்கி கண்டிப்பாக பயன்படுத்துங்க. ஏன்னா இதில் வந்து இந்த ரெடியூஸ் பெய்டப் ஆப்ஷன், அதாவது பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பெய்டப்புக்காக ஆப்ஷன்ஸ் இருக்கக்கூடிய திட்டங்களில் மெயினான திட்டங்கள் உமங்கு, சிரோமணி, பீமாஸ்ரீ இதெல்லாம் அதில் கொடுத்துருக்கோம். ஸோ தாராளமாக அந்த ஆப்ஷன்லாம் அதில் இருக்குது, நீங்கள் பயன்படுத்தலாம்.
இதை தவிர நண்பர்களே, நீங்க பாத்தீங்கன்னா பிராண்ட் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் பண்ணிருக்கோம். இந்த பிராண்ட் எக்ஸ்பிரஸ் சாஃப்ட்வேர் பாத்தீங்கன்னா பியூர்லி கிரீட்டிங் ப்ரௌச்சர். இந்த சாஃப்ட்வேர் இந்த நேரத்துக்கு ஒரு அவசியமானது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிராண்ட் எக்ஸ்பிரஸ்ல கிரீட்டிங்ஸ் அப்படிங்கிறது உங்க கஸ்டமரோட ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றது, அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறது. அடுத்து ப்ரௌச்சர்ஸ் அதுல இருக்குங்க. இந்த நேரத்தில் நீங்க வந்து வெளியே போய் ஒருத்தர் ஃபீல்டு ஒர்க் பண்ண முடியாது, பட் அதில் இருக்கக்கூடிய ப்ரௌச்சரை பயன்படுத்தினாலே உங்களுக்கு அதிகபட்சமான வணிகம் கிடைக்கும். ஏன்னா அதுக்கு நிறைய சான்றுகள் இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜீவன் சாந்திக்கு நிறைய மிஸ்டர் ரைட்டம் கொடுத்து ப்ரௌச்சர்ஸ் மிஸ்டர் ரஞ்சன் நகர்கிட்ட ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த ப்ரௌச்சர்ஸை வச்சு கிட்டத்தட்ட 18 கோடி ரூபா வரைக்கும் இது வரைக்கும் ஜீவன் சாந்தியில பாம்பேல வாங்கியிருக்காங்க. அந்த ப்ரௌச்சர் மிஸ்டர் ரஞ்சனோட ப்ரௌச்சர் வச்சு. ஸோ அவ்வளோ விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஆப் தான் பிராண்ட் எக்ஸ்பிரஸ் ஆப்பு. அதனோட விலையும் 1,090 ரூபா தான். அந்த அந்த ஆப்பை நீங்கள் தாராளமாக வாங்கி பயன்படுத்தி உங்கள் வணிகத்தை இந்த மாதிரி நேரத்தில் ஒரு விர்ச்சுவல் மார்க்கெட்டிங் பண்ணலாம். அதாவது சந்திக்காமையே மார்க்கெட்டிங், அதாவது ஒருத்தர் சந்திக்கிறது இல்லை, ஆனால் மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டி நடந்து பிஸ்னஸ் நடக்குது, அதுக்கு நீங்கள் பண்ணலாம். அந்த சாஃப்ட்வேர் நீங்கள் வாங்கினீங்கன்னா 1,080 ரூபா. ஆனால் அதில் ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கோம், 20ஆம் தேதிக்குள்ளே வாங்குறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு என்னென்னா, 3 ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஃப்ரீயாக இருக்குது மிஸ்டர் ரஞ்சனோடது. ஒன்று வந்து ஜீவன் லாப பற்றி, ஒன்று ஜீவன் உமகை பற்றி, இன்னொரு ஜீவன் சிரோமணி பற்றி. வரக்கூடிய 23, 25, 27 3 நாட்கள் அடுத்தடுத்து நடக்குது ஈவினிங் டைமில். ஸோ அந்த பயிற்சி வகுப்பு உங்களுக்கு இலவசமாக கிடைக்குது. 1,150 ரூபா கொடுத்து சாஃப்ட்வேர் வாங்கினா, வெறும் சாஃப்ட்வேர் தான் எப்போ கொடுப்போம், இப்போ அது கூட அந்த 3 பயிற்சி வகுப்புகள் 20ஆம் தேதிக்குள்ளே வாங்குறவங்களும் கொடுத்துருக்கோம், அதை பயன்படுத்துங்க. அதேமாதிரி எங்களுடைய பீமா மித்ரா சாஃப்ட்வேர் வாங்கினீங்கனாலும் என்னுடைய பயிற்சி வகுப்பு ஒன்று உங்களுக்கு இலவசமாக கிடைக்கும். அதில் ஃபுல்லாக எப்படி காம்பினேஷன் பண்ணுறது, அந்த காம்பினேஷன் எப்படி இந்த மாதிரி நேரத்தில் வாய்ப்பாளரை சந்திக்காமல் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம சொல்லித்தரேன். இதை தவிர வெப்சைட்ஸ் பண்ணி கொடுக்குறோம், இன்சூரன்ஸ் எக்ஸ்பிரஸ்னு இன்னொரு ஆப் கொடுக்குறோம். இத்தனை விஷயங்களும் எங்ககிட்ட இருக்குது. ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜி இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால வெளியே போக முடியலனாலும் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு கூடான டெக்னாலஜி சாஃப்ட்வேர்லாம் எங்ககிட்ட இருக்குது, அதை வாங்கி கண்டிப்பாக பயன்படுத்துங்க நண்பர்களே. ஓகே, இப்போ செஷனுக்கு வந்துடுவோம் நண்பர்களே. இன்றைய செஷன் டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் இது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எல்ஐசியில் கிட்டத்தட்ட 9 திட்டங்களுக்கு இந்த ஆப்ஷன் இருக்கு. ஆக்சுவலாக அந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் பற்றி கூட நான் கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஆடியோ. ஆனால் நண்பர்களே, அது வந்து எம்ஜிஆர் சக்சஸ் அகாடமி. என்னோட யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சக்சஸ் அகாடமி அப்படிங்கிற யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்கலாம். நண்பர்களே, இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் நான் பேசுனது கூட ஒரு கொஞ்சம் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பட் அந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர்னு பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் அப்படின்னாலே நிறைய பேர் நம்ம குடும்பத்துக்கு பாதுகாப்பு இல்லைன்னா ஒரு சேவிங்ஸாக நினைக்கிறோம். பட் இந்த இன்சூரன்ஸ் நம்ம லைஃப் இன்சூரன்ஸ் பிளான்லேயே பாதுகாப்பை தாண்டி மருத்துவ பாதுகாப்பும் அதில் இருக்குது அப்படிங்கிற விஷயம் தான் இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடருங்க. இந்த ரைடர் நிறைய பேருக்கு தெரியறது இல்லை, அதனால யாருமே வந்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதும் இல்லை. ஸோ அந்த ரைடரை பற்றி நீங்கள் இனிவரும் காலங்களில் அந்த ரைடர் கொடுக்கறதுனால பார்ட்டிக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, அந்த ரைடர் ரைடரில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, எப்படி கிளைம் பண்ணலாம், இத்தனை விஷயங்களையும் நமக்கு உங்களுக்காக எனக்கும் சேர்த்து நானும் கற்றுக்க போகிறேன். நம்மளுக்காக இந்த விஷயத்தை தெளிவாக பேசுறதுக்கு வந்திருக்கக்கூடிய நம்ம என்ன சொல்ல போனால், எப்படி சொல்லனா, நான் அவருக்கு இன்னிலேருந்து ஒரு புதுசாக பேர் வைக்கலான்னு இருக்கேன். நம்ம இன்சூரன்ஸ் துறையில் ஒரு பிதாமகர்னே வைக்கலாம், பீஷ்வர்னே வைக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ட்ரெயினர் ப்ளஸ் டெவலப் சீனியர் பிஸ்னஸ் அசோசியேட் திருப்பூர் கிளையை சார்ந்தவர். ஏன்னா அவர் குடும்பமே வந்து இன்சூரன்ஸ் துறையை சார்ந்தவங்க தான். ஏன்னா அவரோட பிரதர்ஸ் எல்லாருமே இன்சூரன்ஸ் துறையில் நம்ம எல்ஐசி ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஒருத்தர் மிஸ்டர் இளஞ்செலின்னு ஏவோவா மதுரையில் இருக்காரு, இன்னொருத்தர் மேனேஜர் சேல்ஸ் ஆஃபீஸர் ரமேஷ் அப்படிங்கிற ஒரு சென்னை டிவிஷன் 2 இருக்காரு. ஸோ அவங்க ஃபாதர் மார் கூட எல்லாமே இன்சூரன்ஸ் துறையில் இருந்தவங்க. ஸோ இப்போ ஏற்பட்ட இன்சூரன்ஸ் துறையை சார்ந்த ஒரு சீனியர் பிஸ்னஸ் அசோசியேட் திருப்பூர் கிளையை சார்ந்தவர், ஏற்கனவே உங்களுக்காக ஒரு 2 பயிற்சி வகுப்பு கொடுத்துருக்காரு. அதாவது டோன்ட் கீப் மீ சீக்ரெட்னு ஒன்று கொடுத்துருக்காரு, கஸ்டமர் எக்ஸலன்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காரு. அவரை வச்சு உங்களுக்காக ஒரு ப்ரோக்ராம் செய்யணும்னு கேட்டிருந்தேன். சார் நான் பேச டிஸ்கஸ் பண்ணதுன்னா தயங்காமல் ஒத்துக்கிட்டாரு. அவர் சொன்ன ஒரே விஷயம் என்ன டாபிக்ங்கும் போது, நாங்கள் ரெண்டு பேரும் பேசும்போது அவர் சொன்னது, இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் ரமேஷ் நிறைய பேர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இது கொடுக்கறதுனால பார்ட்டிக்கு என்ன பயன்கிறத பற்றி பேசணுன்னாரு. ஸோ அது அந்த விஷயங்களை உங்களுக்கு சொல்ல போறாரு. ஸோ செஷனை கூர்மையாக, எந்த ஒரு கிட்டத்தட்ட செஷன் 1.5 மணி நேரம் நடக்கும், கொஞ்சம் நோட்புக் மேலே வச்சுங்க, சார் சொல்லக்கூடிய விஷயங்களை எழுதிங்க, கடைசியில் கேள்வி பதில் வச்சுக்கலாம். ஸோ சார் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ இவ்வளோ விஷயங்களும் சொல்லக்கூடிய நமது திருப்பூர் கிளையன் பெருமைமிகு சீனியர் பிஸ்னஸ் அசோசியேட் வளர்ச்சி அதிகாரி திரு மதி அழகன் அவர்களை உங்கள் முன் அறிமுகம் செய்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சார், செஷன் உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றேன். நீங்க நன்றி. நன்றி ரமேஷ். குட் ஈவினிங் ரமேஷ். தேங்க் யூ சார். குட் ஈவினிங். கேக்குதா ரமேஷ்? கேக்குது சார், கேக்குது சார். எல்லாருக்கும் கேக்குது, எல்லாரும் கேக்குது சார். அந்த ஸ்கிரீன் சேவரை கொஞ்சம் ஸ்கிரீன் ஷேர் ஏபிள் பண்ணி விடுங்க. எனேபிள் பண்ணிடுறேன். இந்த எம்ஜிஆர் சக்சஸ் அகாடமி சார்பாக
ஃப்ரீ செஷன்ல மூணாவது தடவையா நான் வந்திருக்கிறேன். உங்களுக்கு இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான செஷனை நான் வந்து கருதுறேன். இதுக்கு முன்னாடி எடுத்த ரெண்டு செஷன் வந்து மார்க்கெட்டிங்க்கு எப்படி யூஸ்ஃபுல் ஆச்சோ அதே மாதிரி இந்த ரைடர் பெனிஃபிட்டை நம்ம முழுமையாக தெரிந்து கொள்வதன் மூலமாக கண்டிப்பாக நம்மளுடைய கிளைண்ட்டுக்கு நாம் மிகப்பெரிய சேவை செய்பவர்களாக மாறுவோம். அதிகமான சேல்ஸ் இனி நமக்கு உத்தரவாதம் அப்படிங்கிற அடிப்படையில், ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் கோவிட் காலகட்டத்தில் இருக்கோம் நம்ம எல்லாம், அந்த ஹில்னஸ் அப்படிங்கிற அவேர்னஸ் மக்கள் மத்தியில் இருக்கு. மக்கள் மத்தியில் இருக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட இருக்கிற திட்டத்தில் இருக்கக்கூடிய ரைடர்ஸ் பத்தி நமக்கு முழுமையான அவேர்னஸ் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்புனா அது கொஞ்சம் சந்தேகத்துக்குரியதுதான். ஏன் அப்படி சொல்றேன் அப்படிங்கிறத இந்த பிரசன்டேஷன் முடிஞ்சோடனே உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா எனக்கு 100% நம்பிக்கை இருக்கு இந்த செஷனுக்கு அப்புறம் நீங்கள் உங்களுடைய கிளைண்ட்டுக்கு எல்லாம் இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடரை எங்கெங்கெல்லாம் கொடுக்க முடியுமோ அங்கெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் எனது செஷனை துவங்குறேன். என்னுடைய ஸ்கிரீனை வந்து நான் ஷேர் பண்றேன். ஸ்கிரீன் ஷேர் ஓபன் பண்ணிருக்கேன். ஜூம்ல இல்ல நீங்க ஸ்லைடு ஷேர் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கீங்கல்ல? ஆமா, அதுல 3 டாட்ஸ் மாதிரி இருக்கு பாருங்க, அத கிளிக் பண்ணி அத ஸ்கிரீன் ஷேரிங்ல காட்டும் பாருங்க. இல்ல ஸ்கிரீன் ஷேரிங்ல காட்டுமா? இல்ல இப்ப நான் ஸ்கிரீன் ஷேரிங் பண்ணிட்டேன். ஓகே, கீழ ஆப்ஷன் சம்டைம் உங்களுக்கு அதே காட்டும், டிசேபிள் அனெட் நோட் வரும், அதுல பண்ணிருங்க. இங்க காட்டுச்சுனா அது வள்ளே அத டாப்ல வராது நினைக்கிறேன். சரி, நோ ப்ராப்ளம், கண்டினியூ பண்ணுங்க. வள்ள இங்கே ஷேர் ஸ்கிரிபிள் பண்ணா நீங்க ஸ்டாப் ஷேர் கொடுத்துட்டு அகைன் ஷேர் பண்ணா அந்த ஸ்கிரிபிள் போயிடும். பண்ண மாட்டாங்க இன்னைக்கு சந்தோஷ் சொல்லிருக்கேன். யாரும் தயவு செய்து ஸ்கிரீன்ல கைய வைக்காதீங்க, சும்மா வியூ மட்டும் பண்ணுங்க. சாட் வந்து நான் எப்ப சொல்றனோ அப்ப மட்டும் நீங்க எனக்கு ரிப்ளை பண்ணா போதும். ஏன்னா இந்த ஸ்கிரீன் ஷேரிங் அப்ப நான் என்னுடைய வீடியோ கூட நான் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க எல்லாருமே உங்களுடைய வீடியோ வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஆடியோ வந்து இன்னும் ரொம்ப கிளியரா கேட்கும், நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது. தயவு செய்து ஒத்துழைப்பு கொடுங்க. நான் எப்ப ரெஸ்பான்ஸ் கேட்கிறேனோ அப்ப வந்து நீங்க சாட் பண்ணுங்க. அதுக்கு இடையில உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கடைசியா க்வெஸ்சன் ஆன்சர் செஷன்ல உங்களுடைய டவுட் எல்லாம் கிளியர் பண்றேன். மேக்சிமம் 100க்கு 100 இந்த செஷன் முடியும் போது உங்களுக்கு சந்தேகமே 100% இருக்காது. அதையும் தாண்டி இருந்தது அப்படின்னா அதை கிளியர் பண்றதுக்கும் நான் ரெடியா இருக்கேன். வாங்க செஷனுக்கு போகலாம். எல்ஐசி ரைடர் வந்து ஏன் நம்ம எல்ஐசி நியூ கிரிட்டிக்கல் இல்னஸ் பெனிஃபிட் ரைடரை பத்தி பேசுறோம் அப்படின்னா, மற்ற ரைடர் எல்லாமே நமக்கு தெரியுதோ தெரியலையோ நம்ம வந்து கொடுக்குறோம். ஏடிடிபி ஆகட்டும், டேம் ரைடர் ஆகட்டும், பிடபிள்யூபி என்று சொல்லப்படுகின்ற பிரீமியம் வைவர் பெனிஃபிட் ஆகட்டும், இது எல்லாமே நமக்கு முழுமையா தெரியுதோ இல்லையோ நம்ம ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல கண்டிப்பாக இந்த ரைடரை நாம் பயன்படுத்துகின்றோம். ஏடிடிபி ஆக்சன் பெனிஃபிட் ரைடரை கம்பல்சரியா நம்ம கிளைண்ட்டுக்கு அதை பத்தி சொல்றோமா? அதை பத்தி நம்ம பேசுறதே இல்லை. ஆட்டோமேட்டிக்கா பிரீமியத்தை சேர்த்து நம்ம என்ன பண்றோம்? ஆட்டோமேட்டிக்கா பிரீமியத்தை வாங்கிடுறோம். அதே மாதிரி சில்ட்ரன் பாலிசி போடும்போது பிரீமியம் வைவர் பெனிஃபிட் ஆட்டோமேட்டிக்கா போட்டுறோம். அதே மாதிரி ஜீவன் லட்சையா கொடுக்கும் போது டேம் ரைடரை நம்ம ஆட்டோமேட்டிக்கா இன்க்ளூட் பண்ணிடுறோம். ஆனால் இதே அவேர்னஸ், இதே பொறுப்புணர்வு
நமக்கு இந்த நியூ கிரிட்டிக்கல் இல்னஸ் பெனிஃபிட் ரைடர் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கா அப்படிங்கிறத ஒரு கேள்விக்குறி தான் இருக்கு. அதனாலதான் நான் வந்து ஒரு கேள்விக்குறியோட துவங்கியிருக்கேன். இந்த கேள்விக்குறி கண்டிப்பா ஒரு முற்றுப்புள்ளியா வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. அதுக்கு முன்னாடி சக்சஸ் லைஸ் இன் ஃபோர்த் டிகிரி ஆக்ஷன். ரமேஷ் சொன்னாரு பாருங்க, அதே விஷயம் தான். டிகிரியில இருக்கிறவர் எப்படி இருப்பாங்க தெரியுங்களா? சார் ஒரு செகண்ட் சார், மதி சார். ஆ சொல்லுங்க ரமேஷ். சார் சொல்லக்கூடிய பாயிண்ட் எல்லாமே நோட் பண்ணிக்கங்க. கடைசியில நான் நோட் பண்ணல சார், பார்க்கல சார், எங்களுக்கு பிபிடி அனுப்புங்க, வீடியோ அனுப்புங்கன்னு கேட்காதீங்க. கொஞ்சம் எல்லாம் சார் சொல்றது எல்லாமே நோட் பண்ணிக்கங்க, ஓகேங்களா? தேங்க்யூ. நான் பேசுறது நல்லா கேக்குதா ரமேஷ்? கிளியரா கேக்கு சார். பிபிடி பிபிடி இல்ல இல்ல சார், பிபிடி யாருக்கு இல்ல இல்ல. பிபிடி யாருக்கு அனுப்புறமா? இல்ல இல்ல, ஒரு விஷயத்தை ஆசைப்படுவாங்க, கோலா வைப்பாங்க, ஆனா அது விஷயமா எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஐ வில் டூ நத்திங். அது கிடைக்காததுக்கு அடுத்தவங்க மேல பழிய போடுவாங்க. பிளேம் அதர்ஸ் அண்ட் கிவ் ரீசன்ஸ், அது ஏன் அச்சீவ் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்கு காரணம் சொல்லுவாங்க. அவங்கதான் ஃபர்ஸ்ட் டிகிரியில இருக்கிறவங்க. ரெண்டாவது டிகிரியில இருக்கிறவங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா, கோல் வைப்பாங்க, அத பத்தியான எண்ணங்கள் இருக்கும், ஆனா செயல்படுத்துறத காலதாமதப்படுத்துவாங்க. அப்புறம் பாத்துக்கலாம், அப்புறம் பாத்துக்கலாம், அவாய்டிங் ஆக்சன்ஸ். இவங்கதான் ரெண்டாவது டிகிரில இருக்கிறவங்க. மூணாவது டிகிரில இருக்கிறவங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மல் ஆக்சன் டேக்கர். ஒரு ட்ரைனிங் முடிச்சோடனே பாத்தீங்கன்னா பயங்கரமா மோட்டிவேட் ஆவாங்க. ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு பாத்தீங்கன்னா அப்படியே பயங்கரமா இருப்பாங்க, பயங்கரமா ஒர்க் பண்ணுவாங்க. அப்புறம் போக போக பாத்தீங்கன்னா ரொட்டீன் ஆயிருவாங்க. ஒன்லி டூ டு த்ரீ டேஸ் எஃபர்ட் எடுத்துட்டு ரிசல்ட் எதிர்பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் மீண்டும் அவங்க என்ன செய்வாங்க, ஃபர்ஸ்ட் டிகிரி ஆக்சனுக்கு போயிருவாங்க. நான் எடுத்து பார்த்தேன், பிளேம் அதர்ஸ் அண்ட் கிவ் ரீசன் அப்படிங்கிறதுக்கு போயிருவாங்க. ஃபோர்த் டிகிரியில இருக்கிறவங்க பாருங்க, அவங்க தான் மாசிவ் ஆக்சன் டேக்கரா இருப்பாங்க. கன்சிஸ்டன்சி இஸ் தி கீ டு சக்சஸ். வெற்றி கிடைக்கும் வரைக்கும் போராடுவாங்க, விடாம போராடுவாங்க. அதுதான் ஃபோர்த் டிகிரியில இருக்கிறவங்க பண்ணக்கூடிய செயல், மாசிவ் ஆக்சன் டேக்கர். அதே தான் இங்க நம்ம ரமேஷ் சொன்ன பாயிண்ட்டும் அதே தான், இப்ப நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்டும் அதே தான். இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்த தயவு செய்து நீங்க ஃபோர்த் டிகிரியில உள்ள மக்கள் போல மாசிவ் ஆக்சன் டேக்கரா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுதலுடன் இன்றைய செஷனை துவங்குறேன். நம்ம என்ன நினைக்கிறோம், கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் வந்து ரேரா தான் வரும் அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு டேட்டா பாருங்க, கிரிட்டிக்கல் இல்னஸ் கேன் அஃபெக்ட் எனி ஒன் அட் எனி டைம். ஒன் இன் ஃபோர் மென் அண்ட் ஒன் இன் ஃபைவ் உமன் is affected by critical illness before they reach retirement age. Retirement age 60 age அடையறதுக்குள்ள நாலு ஆண்கள்ல ஒரு ஆண்கள், அஞ்சு பெண்கள்ல ஒரு பெண்கள் இந்த critical illness ப்ராப்ளத்தினால அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிற ஒரு சர்வே சொல்லுது. அதனாலதான் critical illness can affect anyone at any time. கிரிட்டிக்கல் இல்னஸ்னா என்னங்க? அடுத்த கேள்வி கேட்கிறேன், வாட் டு யூ மீன் பை கிரிட்டிக்கல் இல்னஸ்? கிரிட்டிக்கல் இல்னஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, சிம்பிள் சொல்லணும்னா இல்னஸ் தட் கேரி எ லைஃப் த்ரெட், உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய நோய்கள் எல்லாமே கிரிட்டிக்கல் இல்னஸ் தான். கிரிட்டிக்கல் இல்னஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா பொதுவா நம்மளுடைய மைண்ட்ல எப்படி இருக்கும், கிரிட்டிக்கல் இல்னஸ்னா நம்ம மைண்ட்ல எப்படி இருக்கும், உயிருக்கு ஆபத்து விளைக்கக்கூடிய நோய்கள் எல்லாமே கிரிட்டிக்கல் இல்னஸ் பட்டியல வருது. அப்ப இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் வந்துட்டா சர்வே ஆகக்கூடிய வாய்ப்பு கம்மி அப்படின்னு நம்மளுடைய மைண்ட்ல நம்மளா நினைச்சுக்கிறோம். இது உண்மையா? இதுக்கு ஒரு சர்வே காட்டட்டுங்களா? இந்த சர்வே பாருங்க, இதை கொஞ்சம் உங்களுக்கு ஜூம் பண்ணியே காட்டுறேன். ஹேவ் எ லுக் அட் தி இன்சிடென்ட்ஸ் அண்ட் சர்வைவல் ரேட்ஸ் ஃபார் கிரிட்டிக்கல் இல்னஸ். இந்த இல்னஸ் வர்றதுக்கான வாய்ப்பு எப்படி, இந்த இல்னஸ் வந்தா எவ்வளவு பெர்சன்டேஜ் சர்வே ஆகுறாங்க அப்படிங்கறது ஒரு சின்ன ஒரு சர்வேங்க. ஸ்ட்ரோக் பாத்தீங்கன்னா, ஸ்ட்ரோக் வருவதற்கு 9% வாய்ப்பு இருக்கு. அப்படி 9% ஸ்ட்ரோக் வந்தவங்கல 65% சர்வே ஆகுறாங்க. கேன்சர் 25% வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு.
அப்படி வந்தவங்கல 76% சர்வே ஆகுறாங்க. ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் 1% வாய்ப்பு இருக்கு, அதுல 83% சர்வே ஆகுறாங்க. நியூரோலாஜிக்கல் டிசீஸ் 1% வருவதற்கு வாய்ப்பு இருக்கு, அதுல 100% சர்வே ஆகுறாங்க. ஹார்ட் அட்டாக் 53% வாய்ப்பு இருக்கு, அதுல 60% சர்வே ஆகுறாங்க. ரெனல் ஃபெயிலியர் 8% சான்ஸ் இருக்கு, அதுல 52% சர்வே ஆகுறாங்க. பேராலிசிஸ் 4% சான்ஸ் இருக்கு, அதுல 94% சர்வே ஆகுறாங்க. இப்ப சொல்லுங்க, இதுல சர்வைவல் ஆறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கா, டெத் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குமா? கிரிட்டிக்கல் இல்னஸ் எல்லாத்தையும் பார்த்தாலுமே சர்வைவல் ரேட்டு தான் அதிகமா இருக்கின்றது. அப்ப சர்வைவல் ரேட்டு அதிகமா இருக்கும் போது அதற்கான ப்ரொடெக்ஷன் கண்டிப்பா கொடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கு அப்படிங்கிறதா இந்த சர்வே நமக்கு உணர்த்துது. இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் சர்வே ஆகிறதுனால என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு பாருங்களேன். இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் சர்வே காலத்துல ரெக்கவரி பீரியடு கேன் பி லாங், ஏன்னா இந்த மாதிரியான கிரிட்டிக்கல் இல்னஸ் வந்ததுன்னா அதுல இருந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு நீண்ட காலம் பிடிக்கும். ஃபாலோ அப் ட்ரீட்மெண்ட்ஸ் மே கண்டினியூ ஃபார் எ வெரி லாங் டைம். லாங் டைம் சொல்றதுக்கு பதிலா லைஃப் டைம்னே சொல்லலாம், ஏன்னா இந்த மாதிரி சில கிரிட்டிக்கல் இல்னஸ் எல்லாம் வந்ததுன்னா லைஃப் லாங்கா ஃபாலோ அப் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. வுட் நாட் பி ஏபிள் டு ஒர்க் ஃபார் எ லாங் டைம், அவங்கனால அதிக நாள் ஒர்க் பண்ணக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ண முடியுமா அப்படிங்கிறது கேள்விக்குறி. அப்ப இந்த பிளான் ஃபார் காஸ்ட்லி ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது மஸ்ட் ஆகுது. இந்த கிரிட்டிக்கல் இல்னஸுக்கான ட்ரீட்மெண்ட் காஸ்ட்லியா இருக்கும், அப்ப அதற்கான ஒரு திட்டம் நமக்கு தேவைப்படுதுங்க. இதுல யாருக்கு எந்த மாற்று கருத்தும் இருக்க வாய்ப்பில்லை. இப்ப என்ன இங்க கேள்வி வருதுன்னா, நமக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு பிளானிங் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து மெடிக்கிளைமுக்கு தான் போவோம். சார், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து மெடிக்கிளைம் பாலிசி இருந்தா போதும் இல்லையா? மெடிக்கிளைம் பாலிசி இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் கவர் பண்ணுமா? ஒரு சின்ன கேள்வி கேக்குறேன், when one has to climb the Himalaya that too successfully then your morning walk shoe would not be sufficient, right? அதாவது நண்பர்களே, நீங்க இமயமலைய வெற்றிகரமா ஏறணும் அப்படின்னா நீங்க காலையில போடுற வாக்கிங் ஷூவோட போக முடியுங்களா? வாக்கிங் ஷூ வந்து உங்களுக்கு போதுமானதா இருக்குமா? அப்ப அதுக்குன்னே பிரத்யோகமாக உபயோகிக்கக்கூடிய காலணி தான் இமயமலையில ஏறுவதற்கு உங்களுக்கு உதவியா இருக்கும். அதேதான் மெடிக்ளைம் என்பது மார்னிங் வாக்கிங் ஷூ மாதிரி. இந்த கிரிட்டிக்கல் இல்னஸுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனுக்கு அது கண்டிப்பாக உதவாது. அப்ப அந்த கிரிட்டிக்கல் இல்னஸுக்குனே பிரத்யோகமாக இருக்கக்கூடிய ஷூவை நம்ம காலில் போடுற மாதிரி, எப்படி நம்ம இமயமலை ஏறும்போது அதுக்குனே உள்ள ஒரு ஷூவை காலில் போடுறோமோ அதே மாதிரி இந்த கிரிட்டிக்கல் இல்னஸுக்குனே உள்ள ரைடரை தான் நம்ம கொடுக்கணுமே ஒழிய மெடிக்ளைம் பாலிசி கிரிட்டிக்கல் இல்னஸ் கவர் பண்ணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு உங்களுக்கு இருந்தாலும் சரி கிளைண்ட்டுக்கு இருந்தாலும் சரி அது தவறு. அப்ப கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடரு இத மைண்ட்ல வச்சு தாங்க அதை உருவாக்கி இருக்காங்க. கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் வேர் மேட் கீப்பிங் கிரிட்டிக்கல் இல்னஸ் நீட்ஸ் இன் மைண்ட். ஏன்னா கிரிட்டிக்கல் இல்னஸுக்குனே பிரத்யோக தேவைகள் இருக்கு, அந்த பிரத்யோக தேவைகள் பிரத்யோக பிரச்சனைகள் இருக்கு, அதை மைண்ட்ல வச்சுதான் இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடரை நம்ம எல்ஐசி அறிமுகப்படுத்தியிருக்கிறது. இதுல உள்ள ஒரு பியூட்டி பாருங்க, பிக் கவர் சுமால் பிரீமியம். இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடருக்கு நீங்க அதிகமான பிரீமியம் கட்டணுமான்னு பாத்தீங்கன்னா சுமால் பிரீமியம் தான். ஆனா இந்த சுமால் பிரீமியத்து மூலமா அதிகமான சம்மசியூடுக்கு நீங்க பாலிசி எடுக்க முடியும், இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் எடுக்க முடியும். ஏன் இதுக்கு சுமால் பிரீமியமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பிகாஸ் திஸ் ரைடர் இஸ் எ ஜஸ்ட் இன் கேஸ் ரைடர். இன்கேஸ் கிரிட்டிக்கல் இல்னஸ் வந்துட்டா இந்த ஜஸ்ட் இன் கேஸ் ரைடர் எல்லாம் பாத்தீங்கன்னா பிரீமியம் வந்து கம்மியா தான் இருக்கும். இன் கேஸ் ஆஃப் ரிஸ்க் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கங்க, பிரீமியம் கம்மி. இன் கேஸ் ஆஃப் ஆக்சிடென்டல் கவருக்கான பிரீமியம் கம்மி. இன் கேஸ் ஆஃப் ரிஸ்க்னாலும் சரி ஆக்சிடென்டாலும் சரி இன் கேஸ் ஆஃப் கிரிட்டிக்கல் இல்னஸ்னாலும் சரி அந்த இன் கேஸ் ரைடருக்கு எல்லாமே சுமால் பிரீமியம் தான் இருக்கும். ஆனா கவர் வந்து பாத்தீங்கன்னா பிக் கவரா இருக்கும். அப்ப இந்த நியூ கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடரோட சைலன்ட் ஃபியூச்சர்ஸ முதல்ல உங்க மைண்ட்ல ஏத்திக்கங்க. இதுக்கு முன்னாடியும் கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் இருந்தது. 2016 டிசம்பர்ல இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் நியூ கிரிட்டிக்கல் இல்னஸ் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அதுக்கு முன்னாடியும் கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் இருந்தது. அந்த ரைடருக்கும் இந்த நியூவா இருக்கக்கூடிய இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடருக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்றேன். எவ்வளவு தூரம்
நமக்கு கிளைண்ட்டுக்கு பயன் தரக்கூடிய மாற்றத்தை எல்ஐசி கொடுத்துருக்கு, அதை நம்ம கிளைண்டிடம் கொண்டு சேர்த்திருக்கோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்க உங்கள்கிட்ட கேட்டுக்கங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க என்ன ஃபியூச்சர்ஸ் பாருங்க, செப்பரேட் ப்ரீமியம் ரேட்ஸ் ஃபார் மேல் லைஃப் அண்ட் ஃபீமேல் லைஃப். ஃபீமேல் லைஃபுக்கு தனி ப்ரீமியம், மேல் லைஃபுக்கு தனி ப்ரீமியம். நான் முதலே பார்த்தது மாதிரி நாலுல ஒரு ஆண்கள் பாதிக்கப்படுறாங்க, அஞ்சுல ஒரு பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. அப்ப ஆண்களுக்கு ஒரு ப்ரீமியம் ரேட்டு, பெண்களுக்கு ஒரு ப்ரீமியம் ரேட். மேக்சிமம் ஏஜ் அட் என்ட்ரி இன்க்ரீஸ்டு ஃப்ரம் 50 to 65. பழைய கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைட்ல பாத்தீங்கன்னா மேக்சிமம் என்ட்ரி ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா 50 வயசுக்கு மேல சேர முடியாதுங்க. ஆனா இப்ப அந்த என்ட்ரி ஏஜ் 65 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி மேக்சிமம் ஏஜ் அட் மெச்சூரிட்டி, இங்க எங்க சார் கிரிட்டிக்கல் இல்னஸ் கவர்ல மெச்சூரிட்டி வந்ததுன்னு கேட்காதீங்க. மெச்சூரிட்டிங்கிறது கிரிட்டிக்கல் இல்னஸ் எந்த வயசு வரைக்கும் கவர் ஆகும், மேக்சிமம் ஏஜ் கவரேஜ் ஏஜ் அப்படின்னு எடுத்துக்கங்க. மேக்சிமம் ஏஜ் அட் மெச்சூரிட்டி இன்க்ரீஸ்டு ஃப்ரம் 60 to 75. பழைய கிரிட்டிக்கல் இல்னஸ்ல பாத்தீங்கன்னா 60 வயசு வரைக்கும் தான் கவரேஜ் இருந்தது, இப்ப 75 ஏஜ் வரைக்கும் கவரேஜ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்பர் ஆஃப் கிரிட்டிக்கல் இல்னஸ் இன்க்ரீஸ்டு ஃப்ரம் 11 to 15. பழைய கிரிட்டிக்கல் இல்னஸ்ல 11 இல்னஸ் தான் கவர் பண்ணாங்க, இப்ப 15 இல்னஸ் கவர் பண்றாங்க. மேக்சிமம் சம்மஸ்டூடி இஸ் இன்க்ரீஸ்டு ஃப்ரம் 5 lakh to 25 lakh பட் நாட் எக்ஸீடிங் தி சம்மஸ்டூட் அண்டர் பேஸ் பிளான். முதல்ல பாத்தீங்கன்னா மேக்சிமம் சம்மஸ்டூடே 5 lakhs தான் கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைட் இருக்கு, அந்த 5 lakhs 25 lakhs இப்ப அதிகம் பண்ணியிருக்காங்க. நீங்க பேஸ் பிளான்ல என்ன சம்மஸ்டூட் போன்றீங்களோ அதை விட கூடுதலா நீங்க கொடுக்க முடியாது. 5 லட்சம் பாலிசிக்கு 25 lakhs நீங்க கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் கேட்க முடியாது. சார் நீங்க தான் கிரிட்டிக்கல் இல்னஸுக்கு மேக்சிமம் 25 வரைக்கும் கேட்கலாம்னு சொல்லியிருக்கீங்களே, அப்ப சம்மஸ்டூட் 5 லட்சம் கொடுத்தாலும் கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் 25 lakhs வேணும் நீங்க கொடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா அதுக்குரிய பதில் தான் இது, பேஸ் பிளானோட சம்மஸ்டூட கூடுதலா கொடுக்க முடியாது. அதே மாதிரி நீங்க 1 கோடி பாலிசி போடுறீங்க, அந்த 1 கோடிக்கு 1 கோடி கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் கொடுக்க முடியுமான்னு பார்த்தா அங்க மேக்சிமம் கவரேஜ் 25 lakhs. இதுதான் இதோட மீனிங். அடுத்து மோட் ரிபேட் வில் பி ஆஸ் பர் பேஸ் பிளான். நீங்க எந்த பிளான்ல இந்த கிரிட்டிக்கல் ரைனஸ் சேர்க்கிறீங்களோ அதுக்கு என்ன மோட் ரிபேட்டோ அதே ரிபேட் இதுக்கு அப்ளை ஆகும். நோ ரிபேட் ஆன் ஹை சம்மஸ்யூட், ஹை சம்மஸ்யூட் ரிபேட் கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடருக்கு அப்ளை ஆகாது. இன் கேஸ் ஆஃப் பாலிசி பிகம்ஸ் பைட் அப் ஆர் சரண்டர்ட் அண்டர் லிமிடெட் பேயிங் பிரீமியம் பாலிசி provision to refund the excess amount of premium collected is made. அதாவது limited premium policy இருக்கு பாருங்க, for example ஜீவன் லேபுக்கு நம்ம 16 வருஷம் பிரீமியம் கட்டுவோம், 25 இயர்ஸ் உடைய தான் டேம் வந்து முடியும் மெச்சூரிட்டி. அப்ப இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 வருஷம் பிரீமியம் டைமிங் முடிஞ்ச உடனே முடியாது, அந்த பாலிசி முடிகிற வரைக்குமே கிரிட்டிக்கல் இல்னஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவரேஜ் வந்து தொடரும், அந்த பாலிசி டைம் 25 வரைக்குமே தொடரும். இடையில இந்த பாலிசியை நீங்க பயிட பாக்கினாலோ இல்ல சரண்டர் பண்ணாலோ நீங்க அந்த எக்ஸஸா அந்த 16 வருஷத்துக்கு அப்புறம் 9 வருஷம் நீங்க சேர்த்துதான் நீங்க பிரீமியத்தை கட்டுறீங்க. அப்ப அந்த எக்ஸஸா கட்டின பிரீமியத்தை ரீஃபண்ட் பண்ணக்கூடிய ப்ரொவிஷன் இந்த நியூ கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர்ல இருக்கு. There will be no refund for regular premium policy. மற்ற regular premium policyல surrender value, paid up value கிடையாது. Limited premiumத்தில் மட்டும் surrender value, paid up value உண்டு. அது certain portion வந்து formula படி apply ஆகும். இதுதாங்க silent features of new critical illness rider. போனதுக்கு இதுக்கும் எவ்வளவு மாற்றம் பண்ணியிருக்காங்க. இந்த மாற்றமே நமக்கு எத்தனை பேருக்கு தெரியுங்க. 2016 வந்த மாற்றம் இது. 2020 உட்காந்து நம்ம டீட்டெயிலா பேசிட்டு இருக்கிறோம். தயவு செய்து இனிமேலாவது நம்ம இதை முழுமையா உணர்ந்து எங்கெங்கெல்லாம் கொடுக்க முடியுமோ அங்கெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் இந்த செஷனை நான் வந்து இன்னைக்கு பண்ணியிருக்கேன். இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடருடைய மதி சார் என்னாச்சு?
நண்பர்களே வெயிட் பண்ணுங்க, சார் கொஞ்சம் மியூட் பண்ணியிருக்காரு. நம்ம கெஸ்ட் ஸ்பீக்கர் மியூட் பண்ணியிருக்காரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சாட்ல போட வேண்டாம். நண்பர்களே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், உங்களுடைய வீடியோவை க்ளோஸ் பண்ணிட்டா இன்னும் கூட பக்காவா ஆடியோ கேட்கும். ஏன்னா செஷன் அட்டன் பண்ணும் போது ஸ்கிரீன்ல நீங்க பார்க்க போற ஸ்லைடை பாக்குறீங்க. நீங்க வந்து கொஞ்ச நேரம் நீங்க வந்து ஹலோ, இப்ப இப்ப கேக்குதா ரமேஷ்? கேக்குது சார், எப்ப இருந்து கேக்கலைங்க? இந்த கடைசி கடைசி அந்த இதுதான் சார், யாரும் திருப்பி நோ ரீஃபண்ட் சொன்னீங்களா? ஹலோ, நோ பேப்பர் ஒர்க், நோ ரீஎம்பர்ஸ்மெண்ட். அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்லி டயக்னோசிஸ் மட்டும் இருந்தா போதும் இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடரை நம்ம கிளைம் பண்ணலாம். ஏன்னா இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ்ல அஃபெக்ட் ஆன பர்சனால போய் பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் எல்லாம் கலெக்ட் பண்றதுக்கு அவங்களால முடியாது. அதனால நோ பேப்பர் ஒர்க், நீங்க என்ன செலவு பண்ணீங்க அப்படிங்கிற கேள்வி கிடையாது. டயக்னோசிஸ் மட்டும் பண்ணிட்டாங்கன்னா, இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் அஃபெக்ட் ஆயிருக்கீங்கிற டயக்னோசிஸ் மட்டும் இருந்தால் போதும் இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் வந்து பேயபிள் ஆகும். அப்ப இந்த என்னென்ன இல்னஸ் அப்படிங்கறத பாருங்க. டிசீசஸ் கவர்டு அண்டர் கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர். ரமேஷ் கேக்குதா? ரமேஷ் பக்காவா கேக்குது சார், பக்காவா கேக்குது சார். ஓகே, இந்த டிசீஸ் கவர்டு அண்டர் கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர், இந்த டிசீஸ பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இத தெரிஞ்சாதான் நம்ம கிளைண்ட்ட எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு வசதியா இருக்கும். இதை நம்ம எத்தனை பேர் முழுமையா படிச்சு பார்த்தோம்னு தெரியல. கிரிட்டிக்கல் இல்னஸ்னா கேன்சர், ஸ்ட்ரோக்கு, கிட்னி ப்ராப்ளம், ஹார்ட் அட்டாக்கு அப்படின்னு கடந்து போயிடும். இதை கொஞ்சம் முழுமையா படிங்க. இதை முழுமையா படிச்சாதான் தெரியும் இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர்லயே மூணு விதமான ரைடு பாத்தீங்கன்னா, மூணு விதமான பிரச்சனை விபத்து மூலமா வந்தா கூட கவரேஜ் கிடைக்குங்க. இல்னஸ் அப்படிதான் பேரு, அந்த ரைடருக்கு பேரே கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் தான். ஆனாலும் இந்த ரைடர்லயும் விபத்து மூலமாக சில பிரச்சனைகள் ஏற்பட்டால் அதற்கும் கவரேஜ் உண்டு. அதனால இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடரை 15 நான் படிச்சுட்டு மட்டும் போக விரும்பல. அதை பத்தியான ஒரு சுமால் பிரீஃபிங், நான் வந்து ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனல் கிடையாது, மேலோட்டமா இருந்தாலும் நம்மளுடைய மார்க்கெட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த டிசீஸை பத்தி உங்களுக்கு சில எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறதுக்கு நான் வந்து ஆசைப்படுறேன். நான் கொடுக்கலாமா இல்ல நானும் கடந்து போயிட்டா? ஓகே, நான் கொடுக்கறேன். சைலண்டா இருக்கு, எனக்கு வந்து ஃபீட்பேக் வந்து கேட்க மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, கேன்சர் ஆஃப் ஸ்பெசிஃபைடு சிவியரிட்டி. கேன்சர் பத்தி தெரியும் எல்லாத்துக்கும். கேன்சர் வந்து சிவியர் ஆகும்போது ஃபைனல் ஸ்டேஜ் அப்படிங்கிற மாதிரி ஒரு காலகட்டத்தில் இந்த கேன்சர் கவர் ஆகுது. சார் இப்ப கேன்சர் கவருக்குன்னே ஒரு பாலிசி இருக்கே, இந்த கேன்சர் கவர் பாலிசிலையும் கிளைம் பண்ணிட்டு இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடரும் கிளைம் பண்ணலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ரெண்டுக்குமே பிரீமியம் கட்டுறீங்க. கேன்சர் கவர் போட்டா அதுக்கு தனியா பிரீமியம் கட்டுறீங்க, கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் போட்டா அதுக்கு தனியா பிரீமியம் கட்டுறீங்க. கேன்சர் கவர்ல ஒன்லி கேன்சருக்கு மட்டும்தான் கிளைம் பண்ண முடியும், ஆனா கிரிட்டிக்கல் இல்னஸ் சைடுல இந்த 15 டிசீஸையும் கவர் பண்றாங்க. அதுல கேன்சர், அதுல சொன்ன அந்த விதிகளுக்கு உட்பட்டு அந்த கேன்சர் வந்திருந்தால், ஏன்னா இதுல சில விதிவிலக்கெல்லாம் உண்டு, ஒவ்வொரு டிசீஸ்லயும் விதிவிலக்கு உண்டு. அது வந்து இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் பாண்டு கொடுக்கும்போது இதுக்கு தனியா ஒரு பாண்டு கொடுப்பாங்க, அந்த பாண்ட்ல கண்டிஷன்ஸ் எல்லாம் கிளியரா வந்துடும். அப்ப இந்த டிசீஸுக்கான சில விளக்கங்கள் உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்க பாட்டிக்கு கன்வே பண்றதுக்கு வசதியா இருக்கும் என்பதற்காகத்தான் இந்த டிசீஸ பத்தியான ஒரு பிரீஃபிங் உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுறேன். அப்ப வந்து கேன்சர் கவர்லயும் நீங்க கிளைம் பண்ணிக்கலாம், இதுல வரக்கூடிய கேன்சர் இருந்தாலும் இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் மூலமா வரக்கூடிய அந்த கேன்சருக்கும் நீங்க வந்து கிளைம் பண்ணிக்கலாம், அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்து பாத்தீங்கன்னா, ஓப்பன் செஸ்ட் சிஏபிஜி. அது என்னங்க சிஏபிஜி? சிஏபிஜி அப்படின்னா குரோனரி ஆர்டரி பைபாஸ் கிராஃப்ட். குரோனரி ஆர்டரி பைபாஸ் கிராஃப்ட், அதாவது ஓப்பன் ஹார்ட்டை பொளந்து செஸ்ட்டை பொளந்து
தொடையில இருந்து நரம்பை எடுத்து பைபாஸ் பண்ணுவாங்க. அந்த பைபாஸ் சர்ஜரி நம்ம சிம்பிளா சொல்றோம், அதோடைய ஃபுல் ஃபார்ம் தான் சிஏபிஜி, அதுக்கு உண்டு. இதே பாத்தீங்கன்னா ஆஞ்சியோபிளாஸ்டி ஒருத்தர் பண்ணாருன்னு வைங்க, ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணார்னா அது இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர்ல கவர் ஆகாது, ஆஞ்சியோபிளாஸ்டி வந்து எக்ஸ்க்ளூடட். ஓபன் ஜஸ்ட் சிஏபிஏஜி பண்ணா மட்டும்தான் இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் வந்து கவர் ஆகும், ஆஞ்சியோபிளாஸ்டி வந்து கவர் ஆகாது. அடுத்து மயோ கார்டியல் இன்ஃப்ராக்ஷன், இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹார்ட் அட்டாக் வருது பாருங்க. அதாவது ஹார்ட்டுக்கு போற இரத்த குழாயில பிளாக் இருந்து ஹார்ட் மசுல்ஸ் பாதிக்கப்படுறதுதான் பாத்தீங்கன்னா இந்த மயோ கார்டியல் இன்ஃப்ராக்ஷன். இதுக்கு கவரேஜ் உண்டு, அந்த பிளாக்கேஜ் வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த இன்ஜெக்ஷன்லாம் போட்டு அந்த பிளாக்கேஜ் எடுத்திருந்தாங்கன்னா அவங்க கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் கிளைம் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நானே இந்த மயோ கார்டியல் இன்ஃப்ராக்ஷனால அஃபெக்ட் ஆன ஒரு பேஷண்ட் தாங்க உங்க முன்னாடி நான் பேசிட்டு இருக்கிறேன். நான் கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் எடுத்திருந்தேன்னா கண்டிப்பா நான் வந்து இதை கிளைம் பண்ணியிருக்கலாம். அப்ப இதை பத்தியான விழிப்புணர்வு இல்லை, நமக்கு இதை பத்தி ஒன்றும் தெரியல, நான் எடுக்கல, இப்ப பாருங்க எனக்கு அந்த பெனிஃபிட் போச்சு. அடுத்து கிட்னி ஃபெயிலியர் ரிக்கேரிங் ரெகுலர் டயாலிசிஸ். டயாலிசிஸ் அப்படின்னாலே என்ன அர்த்தம், ரெண்டு கிட்னியும் பாதிக்கப்பட்டிருக்கணும், ரெண்டு கிட்னியும் பாதிக்கப்பட்டு டயாலிசிஸ் பண்ற அளவுக்கு மோசமா பாதிக்கப்பட்டிருந்தாருன்னா அவருக்கு இந்த ரைடர் உண்டு. அடுத்து மேஜர் ஆர்கன் போன் மரோ டிரான்ஸ்பிளான்ட் ஆஸ் ரிசிபியண்டா இருக்கணும், அதாவது நீங்க வந்து டொனேட் பண்ற கூடியா இருக்க கூடாது, வாங்குறவரா இருக்கணும். உங்க நீங்க வந்து இன்னொருத்திட்ட இருந்து லங்கோ ஹார்ட்டோ லிவரோ அந்த மாதிரி நீங்க வாங்குறவரா இருந்து உங்களுக்கு சர்ஜரி பண்ணாங்கன்னா அதுக்கு இந்த கிளைம் உண்டு. அடுத்து ஸ்ட்ரோக் ரிசல்ட்டிங் இன் பெர்மனன்ட் சிம்டம்ஸ், ஸ்ட்ரோக்கு வந்து பெர்மனண்டா கையோ காலோ அப்படி இழுத்துட்டு இருந்தது அப்படின்னா அதுக்கு உண்டு. அடுத்தது பெர்மனன்ட் பராலிசிஸ் ஆஃப் லிம்ஸ், இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கையோ ரெண்டு காலோ பெர்மனண்டா அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா உண்டு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நோய் மூலமா அஃபெக்ட் ஆனாலும் உண்டு, விபத்து மூலமா அஃபெக்ட் ஆனாலும் உண்டு. நான் முதலே சொன்ன மாதிரி சில டிசீஸுக்கு மட்டும் இல்லாம சில விஷயங்கள் விபத்து மூலமாக ஏற்பட்டால் கூட இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் உண்டுன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அதுல இது வருது, பெர்மனன்ட் பராலிசிஸ் ஆஃப் லிம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வண்டியில போறீங்க, விபத்து ஏற்படுது, தலையில அடிபடுது, கை கால் மூவ் பண்ண முடியாத நிலைமைக்கு போறீங்க அப்படின்னா இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் வாங்கலாம். என்ன ஒரே ஒரு கண்டிஷன், ஒரு 3 மாசத்துக்கு கண்டினியூஸா இந்த ப்ராப்ளம் வந்தனால நீங்க அஃபெக்ட் ஆகி அதுக்கப்புறம் நீங்க பெர்மனண்டா இருக்கணும். மினிமம் அப்ப 3 மாசம் கழிச்சுதான் இந்த கிளைம் வந்து ப்ராசஸ் ஆகும். 3 மாசம் வரைக்கும் இந்த பெர்மனண்டா இருக்கா இல்லையா அப்படிங்கறது எப்ப முடிவுக்கு வராங்கன்னா 3 மாசம் வெயிட்டிங் டைம் மாதிரி அவங்க பாக்குறாங்க. 3 மாசம் வரைக்கும் அவருக்கு எந்த அசைவும் இல்ல, லிம்ஸ் மூவ்மெண்டே இல்லைன்னா அது வந்து பெர்மனன்ட் அப்படின்னு டிக்ளேர் பண்ணி அந்த பேமெண்ட் நமக்கு வந்து கொடுப்பாங்க. இந்த விபத்து மூலமா ஏற்பட்டாலும் உண்டு, ஒரு படியில விழுகிறீங்க, பாத்ரூம் போய் வலிக்க விழுகிறீங்க, தலையில அடிபடுது, லிம்பு அஃபெக்ட் ஆகுதுனாலும் இந்த இந்த கவரேஜ் உண்டு. அடுத்து பாருங்க மல்டிபிள் செரோலோசிஸ் வித் ப்ரிசிஸ்டிங் சிம்டம்ஸ். மல்டிபிள் செரோசிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதுகு தண்டவட மரமரப்பு நோய்ங்க. இது முதுகு தண்டவட மரமரப்புனால என்ன ஆகும்னா நிக்க முடியாது, நடக்க முடியாது, சரியா பேச முடியாது, பல பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் பெரியவங்களுக்கு தான் வரும்னு நினைக்காதீங்க. எந்த வயசுலயும் நான் முதலே சொன்ன மாதிரி கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் எனி ஒன் அட் எனி டைம் வரும். மல்டிபிள் செரோலசிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 23 வயசு பொண்ணுக்கு வந்து அவங்க என்னென்னலாம் சஃபர் ஆனாங்க, ஒரு படிக்கிற பொண்ணுக்கு வந்து என்னென்னலாம் சஃபர் ஆனாங்க அப்படின்னு ஒரு சின்ன கிளிப்பிங் காட்டுறேன் இந்த இடத்துல. ஏன்னா எந்த விஷயத்தையும் நம்ம ஒரு படமா பார்க்கும்போது தான் இந்த இல்னஸ் எவ்வளவு பெரிய பாதிப்பு அந்த குடும்பத்துக்கு உண்டாக்குது, அந்த சம்பந்தப்பட்ட நபருக்கு உண்டாக்குது அப்படிங்கிறது நமக்கு புரியும். ஆனால் நான் இந்த இடத்துல மல்டிபிள் செரோசிஸ் நோயினால அஃபெக்ட் ஆன ஒரு பொண்ணை பத்தி காட்ட போறேன், கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க.
பாத்தீங்களா நண்பர்களே, ஒரு எம்பிஏ படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு எதிர்பாரா விதமா எந்த சிம்டம்ஸும் முன்னாடியே இல்லாம இமீடியட்டா அட்டாக் ஆயிருக்கு. இதனால எவ்வளவு சஃபர் ஆயிருக்காங்க, அவங்க எவ்வளவு தூரம் மீண்டு வந்திருக்காங்கன்னு அந்த வீடியோ வந்து ஒரு 15 நிமிஷம் ஓடும். அதை விட்டு மீண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரியான நிலைமை யாருக்கும் வரலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிக் சர்ஜரி. ஆர்டிக் சர்ஜரி அப்படிங்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இதயத்துல இருந்து நுரையீரல் தவிர மற்ற உடம்புக்கு இரத்தத்தை கொண்டு போகக்கூடிய பெரிய இரத்த குழாய் இதுதாங்க. ஆர்டரியில இரத்த குழாயில பெரிய இரத்த குழாய் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டரி குழாய்தான். அந்த குழாயில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சர்ஜரி மூலமா சரி பண்ணீங்கன்னா அதுக்கு இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் உண்டு. அடுத்து பிரைமரி இடியோபேத்திக் பல்மனரி ஹைப்பர் டென்ஷன். அது என்னங்க ஹைப்பர் டென்ஷனா? நமக்கு வந்து பிபி அப்படிங்கறது தெரியும். அது என்ன பல்மனரி ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, பொதுவா பாத்தீங்கன்னா பிபி அப்படிங்கிறது நார்மல் அப்படிங்கிறது 120/80 அப்படின்னு சொல்லுவோம். இது என்னன்னா பல்மனரி ஹைப்பர் டென்ஷனுங்கிறது நுரையீரலுக்கு இருக்கக்கூடிய அந்த இரத்த குழாய், இதயத்துல இருந்து நுரையீரலுக்கு இரத்தத்தை கொண்டு வரக்கூடிய இரத்த குழாயில ஒரு குறிப்பிட்ட அளவுதான் ப்ரெஷர் இருக்கணும். அதாவது பிலோ 25 mmHg கீழே தான் இருக்கணும். அதுக்கு மேல இருந்ததுன்னா பல்மனரி ஹைப்பர் டென்ஷன் இருக்குன்னு அர்த்தம். ஒரு 30 mmHg மேல இருந்ததுன்னா பிரைமரி பல்மனரி ஹைப்பர் டென்ஷனால நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்ப இதுக்கு இந்த கவரேஜ் நமக்கு கிடைக்கும். அடுத்து அல்சீமர் டிசீஸ் டிமெண்டியா, நாவக மறதி நோய். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வயசானவங்களதான் அட்டாக் பண்ணிட்டு இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த கவரேஜும் 75 மேல இருக்கு, 75 வரைக்குமே இருக்கு. 60 மேல இந்த அல்சீமர் டிசீஸ் வர்றதற்கான வாய்ப்பு அதிகம்னு சொல்றாங்க. அதனாலதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கவரேஜ் வந்து நமக்கு 75 வரைக்கும் இந்த இதுல கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த ஒரு பிரச்சனையும் நம்ம ஃபேஸ் பண்ண முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா பிளைண்ட்னஸ். பிளைண்ட்னஸ் நான் முதலே சொன்ன மாதிரி நோயாலையும் ஏற்படலாம், விபத்தினாலையும் ஏற்படலாம். ஆக்சிடென்ட் மூலமா ஒரு பிளைண்ட்னஸ் வந்தது அப்படின்னா அதுக்கும் இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் உண்டு. இல்ல ஏதோ ஒரு நோயினால உங்களுக்கு கம்ப்ளீட்டா பிளைண்ட்னஸ்னா கம்ப்ளீட்டா வந்து உங்களுக்கு கண்ணே 100% வந்து தெரியாத நிலைமைங்க, மங்களா தெரியுது அதுக்கெல்லாம் கிடையாது. பிளைண்ட்னஸ்னா டோட்டல் பிளைண்ட்னஸ் அதுக்கு உண்டு. இது வந்து விபத்து மூலமாவும் இருக்கலாம், நோய்கள் மூலமாவும் இருக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 3rd degree பேண்ட்ஸ், தீ காயம். தீ காயத்திலேயே வந்து 1st degree 2nd degree 3rd degree அப்படின்னு இருக்குது. அந்த 3rd degree தீ காயம் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா 100% இது எப்படி ஏற்படும், விபத்துனால மட்டும்தான் ஏற்படும். நோயினால தீ காயம் ஏற்பட வாய்ப்பு இல்லை, 100% விபத்தினால ஏற்படக்கூடியது. இதுல என்ன ஒரு சின்ன ஒரு கண்டிஷன்னா தீ காயம் வந்து உடம்புல 20% அளவுக்கு பரவி இருக்கணும். அதாவது சும்மா நீங்க ஒரு எண்ணெய்ச்சட்டில கை தவறி அப்படியே கைய உள்ள விட்டீங்க, கை வெந்துருச்சுன்னு வைங்க, அது வந்து நீங்க வந்து 3rd degree பேனா இருந்தாலுமே இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர்ல கிளைம் பண்ண முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு கண்டிஷன் இருக்கு. பாடியில 20% ஏரியா வந்து கவர் ஆயிருக்கணும் இந்த தீ காயம், அப்பதான் அந்த 3rd degree பேன்ஸ் அப்படிங்கறதுல நமக்கு இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் கிடைக்கும். சும்மா நீங்க டீ வைக்கும் போதோ சமைக்கும் போதோ வடை சுடும் போதோ ஏற்படக்கூடிய தீ காயத்துக்கெல்லாம் நம்ம இந்த கிளைம் பண்ண முடியாது. அடுத்து ஓப்பன் ஹார்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஆர் ரிப்பேர் ஆஃப் ஹார்ட் வேல்வுங்க, இது அதுல கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிருக்கு. ஹார்ட் வால்வ் இது எல்லாத்துக்குமே தெரியும், இந்த இதயத்தை மாத்தி வைக்கிறது, வால்வை சரி பண்றது, இந்த மாதிரியான சர்ஜரி. அடுத்து பெனயன் பிரெயின் டியூமர். பெனயன்னா என்னங்க, பெனயன்னா தீங்கற்ற அப்படிங்கறதா மீனிங். பெனயன் பிரெயின் டியூமர் அப்படின்னாலே தீங்கற்ற பிரெயின் டியூமரா இருந்தால் கூட இது வந்து பாத்தீங்கன்னா நான் கேன்சரஸ் டியூமர் தான் பெனயன் அப்படிங்கிறது. இருந்தாலும் ஸ்கல்லுல சில குறிப்பிட்ட இடத்துல இந்த டியூமர் வந்ததுன்னா உயிருக்கு ஆபத்தாக முடியலாம், அது சர்வைவலுக்கு கொஞ்சம் சிரமப்படுத்தக்கூடிய பல பின் விளைவுகளை உண்டாக்கலாம் அப்படிங்கிறதுனால இந்த பெனயன் பிரைன் டியூமருக்கும் நாம இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் செயல்ற மூலமா நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். 4 star வச்சிருக்கேன் பாருங்க, இதுதான் இப்ப உள்ள நியூ கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர்ல புதுசா சேர்த்த ஐட்டங்கள். மல்டிபிள் செரோலசிஸ், பிரைமரி பலமுனரி ஹைப்பர் டென்ஷன்,
அல்சீமர், பெனயன் பிரைன் டியூமர், இந்த நாலு டிசீஸும் இப்ப நியூ கிரிட்டிக்கல் இல்னஸ் ஐயோட சேர்த்திருக்காங்க. இனி ஃபியூச்சர்ல கொரோனாவும் சேர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா நமக்கு தெரியாது. அப்ப இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ்ல இந்த 15 டிசீஸ பத்தியான ஒரு சின்ன ஒரு பிரீஃபிங் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை நம்ம பார்ட்டிக்கு நம்ம வந்து பேசும்போது சொல்ல முடியும். இஃப் யுவர் டயக்னோசிஸ் கம்ஸ் அண்டர் தோஸ் 15 இல்னஸ், தன் யுவர் என்டையர் சம் இஸ் அஸ்யூர்டு. அப்ப மேல சொன்னக்கூடிய 15 டிசீஸ்ல ஏதோ ஒரு நோய் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி டயக்னோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இமீடியட்டா என்ன கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடரு சம் அஸ்யூர்ட் எடுத்திருந்தீங்களோ அது அப்படியே கொடுத்துருவாங்க. 100% பே அவுட் ஆஃப் சம் அஸ்யூர்ட், நோ கொஸ்டின்ஸ் ஆஸ்க்டு. Let us assume, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாங்க. Let us assume that Mr. Sharma added a critical illness rider worth 25 lakhs to his LIC policy. சர்மாங்கிறவரு LIC பாலிசியில 25 lakhs critical illness rider சேர்த்து எடுத்திருக்கார். Unfortunately, Mr. Sharma had a stroke. அவருக்கு அன்பார்ச்சுனேட்டா ஸ்ட்ரோக் வந்தது. அது கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர்ல விளக்கப்பட்டக்கூடிய அந்த கண்டிஷனுக்கு உட்பட்டு அந்த ஸ்ட்ரோக் வந்தது. His family submitted his diagnosis to LIC. இத பத்தியான மருத்துவ ரிப்போர்ட்டை அவங்க ஃபேமிலி LIC-க்கு கொடுக்குறாங்க. Since it is a critical illness rider, LIC disperses entire 25 lakhs to him. அப்ப இது கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் அப்படிங்கிறதுனால இவர் ஸ்ட்ரோக்னால அஃபெக்ட் ஆயிட்டாரு அப்படிங்கிற மருத்துவ ரிப்போர்ட் கொடுத்தோடனே இம்மீடியட்டா 25 lakhs அவங்க ஃபேமிலிக்கு கொடுத்துருவாங்க. அப்ப மிஸ்டர் சர்மாஸ் ஃபேமிலி ஹேஸ் ஆப்ஷன்ஸ் நவ் அண்ட் நவ் LIC வுட் நாட் ஆஸ்க் யூ அபவுட் தி டோட்டல் மணி ஸ்பெண்ட். இந்த இடத்துல LIC நீங்க எவ்வளவு செலவு பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்பதற்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இட் இஸ் ஏ கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர். Can you imagine the family's burden that gets released with this? இப்படி ஒரு நிலைமையில பாத்தீங்கன்னா அவங்களுடைய குடும்பத்துக்கு உள்ள சுமைய இது எவ்வளவு பெரிய ரிலீஃபா இருக்கும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. மிஸ்டர் சர்மா வில் கெட் பெஸ்ட் கேர் அண்ட் ஹவுஸ்ஹோல்ட் எக்ஸ்பென்சஸ் வில் ஆல்சோ கெட் மேனேஜ்டு டில் த கம்ப்ளீட்லி ஹீ ரெக்கவர்ஸ். அவருக்கு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கிடைப்பதற்கும் இந்த ஃபண்டு உதவும். அவங்க ஃபேமிலி மந்த்லி மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கும் இந்த பணம் உதவும். சோ மிஸ்டர் சர்மா அண்ட் ஃபேமிலி கான்கொயர் தி ஹிமாலய ஆஃப் ஸ்ட்ரோக். அப்ப அந்த ஸ்ட்ரோக்குங்கிற ஒரு பெரிய பிரச்சனைய இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் மூலமா அவங்கனால கொஞ்சம் சால்வ் பண்ணி மீண்டு வர முடியும். நம்ம முதலே பார்த்த அபர்ணா கேஸே எடுத்துக்கோங்க. அபர்ணா கேஸ்ல அவங்க எவ்வளவு லாங் டேர்ம் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. அப்ப அவங்க இந்த மாதிரி ஒரு ரைடர் எடுத்திருந்தாங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலிக்கு அந்த டைத்துல எவ்வளவு பெரிய உதவியா இருந்திருக்குங்க. 23 அவங்க ஒரு MPS ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். அடுத்து நான் உங்களுக்கு போக போக சொல்றேன், ஸ்டூடெண்ட்டுக்கும் கொடுக்கலாம். இது கிரிட்டிக்கல் இல்னஸ் இன் இந்தியா எஸ்டிமேட்டட் டெத் பெர் இயர் அண்ட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட். சார் நம்ம கொடுக்குற 25 lakhs வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போதுமானதா இருக்குமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். இப்ப உள்ள சின்ன ஒரு புள்ளி விவரத்தை சொல்றேன். எத்தனை பேரு ஒரு வருஷத்துல இந்த பர்டிகுலர் டிசீஸ்னால இறப்பாங்க, அதுக்கு ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இந்தியால எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு புள்ளி வரும். கார்டியோவாஸ்குலர் டிசீஸ்னால 24 லட்சம் பேரு வருஷத்துக்கு இறப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. கார்டியோவாஸ்குலர் டிசீஸுக்கு பத்தி பாத்தீங்கன்னா ஆவரேஜா இப்ப ஆகக்கூடிய செலவு 3.5 லட்சம் ஆகுது. லங் டிசீஸ்னால 11,60,092 பேர் இறப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. 20 lakhs அதுக்கான செலவு எஸ்டிமேட்டு. கேன்சர்னால 5,56,400 பேர் இறப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ உள்ள அதற்கான காஸ்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எவ்வளவு பார்த்தீங்கன்னா 10 லட்சம். லிவர் டிசீஸ்னால 2,16,865 பேர் இறப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதோட காஸ்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 18 லட்சம். கிட்னி டிசீஸ்னால 2 லட்சம் பேர் இறப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதோட காஸ்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 lakhs. இது வந்து எல்லா சிட்டிலையும் ஒரே மாதிரியா இருக்காதுங்க, ஆவரேஜ் ஆக்கான ஒரு புள்ளி விவரமா இருக்கும். பிளான்ஸ் வித் கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் அலௌடு. எல்லா பிளான்ஸுக்கும் இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா இந்த கீழ்கண்ட 9 பாலிசிக்கு மட்டும்தான் நீங்க கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் கொடுக்க முடியும். இதுல இன்னொரு கண்டிஷன் பாத்துக்கோங்க, கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் நீங்க பாலிசி எடுக்கும் போது மட்டும்தான் எடுக்க முடியும். பாலிசி எடுத்த பிறகு அதுக்கப்புறம் வேற யாரோ சொல்லி கேட்டு நான் இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடரு
எடுத்துக்கிறேன்னு சொல்லி கிளைண்ட் கேட்டார்னா அவரால் திருப்பி இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடரை எடுக்கவே முடியாது. பாலிசி எடுக்கும் போது மட்டும்தான் இந்த ரைடர் எடுக்க முடியும். இதை நல்லா மைண்ட்ல புரிஞ்சுக்கங்க. என்னென்ன பிளான் கொடுக்குறாங்க? எண்டோமென்ட் பிளான், ஆனந்த் பிளான், மணி பேக், 20 இயர் பிளான், 25 இயர் மணி பேக் பிளான், லக்ஷயா பிளான், லேபு, உமங்கு, சிரோன் மணி, பீமாசிரி. சிரோன் மணில இன்பில்ட் கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் இருந்தால் கூட நீங்க விருப்பப்பட்ட எக்ஸ்ட்ராவா எப்பயும் போல இன்னொரு கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடரும் எடுக்கக்கூடிய ஆப்ஷனும் அதுல கொடுத்துருக்காங்க. அதனால இந்த கீழ்கண்ட 9 பாலிசி எடுக்கும் போது இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடரை நீங்க கொடுக்கணும். அன்ரைட்டிங் கைட்லைன்ஸ் இப்ப வரலாங்க. ஏன் நம்ம அதிகமா கொடுக்க மாட்டேங்கிறோம் அப்படிங்கிற பிரச்சனைக்கு வரேன். ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கான முக்கியத்துவம் முதல்ல புரியாம இருந்தோம். இந்த டிசீஸ்னா என்ன, இது பாதிக்கப்பட்டா டெத் ஆயிடுவாங்க அப்படிங்கிற எண்ணம் தான் நம்ம மைண்ட்ல இருந்தது. நான் இப்ப சொன்ன பத்தி பாத்தீங்கன்னா சர்வைவல் ஆகக்கூடிய வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. சர்வைவல் ஆகும்போது பல்வேறு பிரச்சனை அந்த ஃபேமிலிக்கு இருக்கு. அப்ப அந்த பிரச்சனைக்கு தீர்வா இந்த ரைடரை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு கண்டிப்பா வந்திருக்கும். இன்னொரு டவுட், இந்த ரைடருக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும், இத பண்ணா எஸ்யூசியில சேருமா, மெடிக்கல் வருமா, இன்கம் ப்ரூஃப் வேணுமா அப்படிங்கிற பல டவுட் எல்லாம் உங்களுக்கு இருக்கும். இதனாலையும் நம்ம அதிகமா இதை பத்தி கொடுக்காம கூட இருந்திருக்கலாம். அதனால் இதை பத்தியான விளக்கத்தையும் உங்களுக்கு முழுமையா சொல்றேன், கொஞ்சம் கவனமா கேளுங்க. இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சதா ரமேஷ்? சார் சொல்லுங்க. ரமேஷ் நண்பர்களே, நாங்க ஒவ்வொரு ஜூம் மீட்டிங்லயும் சொல்றோம், ஜூம் மீட்டிங்ல கலந்துக்கும் போது இந்த ட்ரெஸ் கோட் மெயின்டைன் பண்ணுங்க. சட்டை, மேல் சட்டை அணிந்து உட்காருங்க. உங்களால மேல் சட்டை போட முடியலன்னா உங்க வீடியோ க்ளோஸ் பண்ணுங்க. ஏன்னா ஒரு சிலர் சட்டை போடாம இருக்கீங்க, இது ஒரு மீட்டிங்க்கு ஒரு இதா இருக்காது. கொஞ்சம் ஒன்னும் சட்டை போடுங்க, இல்லைன்னா நீங்க வீடியோ, உங்க வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கீங்க. தேங்க்யூ சார், நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. அன்ரைட்டிங் கைட்லைன்ஸ் பாத்தீங்கன்னா, ஆக்சுவல் சம் ப்ரொபோஸ்டு ஆஃப் நியூ கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் ஒன்லி. என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, நாட் டு பி கிளப்டு வித் ஆக்சுவல் சம் அஸ்யூர்டு அண்டர் பேஸ் பிளான். நீங்க வந்து பேஸ் பிளான்ல கொடுக்கக்கூடிய சம் அஸ்யூர்டோட இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடரை சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, எஸ்யூசிக்கு வராது. உதாரணமா நீங்க பேஸ் சம் அஸ்யூர்டு ஒரு 30 லட்சம் கொடுக்குறீங்க, கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடரை ஒரு 25 லேக்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா 55 லட்சத்துக்கான மெடிக்கல் நீங்க எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, 30 லட்சத்துக்கான மெடிக்கல் மட்டும் எடுத்தா போதும். கிரிட்டிக்கல் இல்னஸுக்கான எஸ்யூசி மட்டும்தான் 25 லேக்ஸ். பேஸ் பிளானோட நீங்க கிளப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி நாட் டு பி கிளப்டு வித் இயர்லியர் கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர். நான் சொன்ன மாதிரி 2016 முன்னாடி ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர்ல மேக்சிமம் 5 லட்சம் வரைக்கும் இருந்தது இல்லையா, அந்த 5 லட்சத்தையும் வந்து பாத்தீங்கன்னா 25 லேக்ஸ் தான் மேக்சிமம்ங்கிற லிமிட்டோட கிளப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுல 5 லட்சம் எடுத்திருந்தாலும் இது தனியா ஒரு 25 லேக்ஸ் வரைக்கும் நீங்க எடுக்கலாம். மேக்சிமம் கவர் அலௌட் அண்டர் நியூ கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் 25 லேக்ஸ். இதை நல்லா மனசுல வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு குழப்பம் இதனாலதான் இருக்கு, சார் எஸ்யூசி ஏறிடுமே அப்ப மெடிக்கல் பண்ண வேண்டிய வருமே அப்படிங்கிற ஒரு டவுட் வருது. மெடிக்கல் ரூல்ஸ பத்தி அடுத்து வரேன். இப்ப முதல் பாயிண்ட், நீங்க கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடருங்கிறது தனி எஸ்யூசி, அது பேஸ் பிளான் சம் அஸ்யூர்டோட சேராது. நான் மெடிக்கல் கொடுக்க முடியுமா? கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் நான் மெடிக்கல் ஸ்பெஷலுக்கும், நான் மெடிக்கல் ஜென்ரல் டு ப்ரொஃபஷனலுக்கும், செல்ஃப் எம்ப்ளாய்டு ஃபைலிங் ஐடிஆர்ஸ் வித் இன்கம் 10 லேக் அண்ட் அபோவ் அவங்களுக்கும், மேஜர் ஸ்டூடெண்ட்டுக்கும் நான் மெடிக்கல்ல கொடுக்கலாம். நான் மெடிக்கல் யார் யாரு கொடுக்கலாங்க? நான் மெடிக்கல் ஸ்பெஷல் வரவங்களுக்கு கொடுக்கலாம், ஜென்ரல் டு ப்ரொஃபஷனலுக்கு கொடுக்கலாம். அதுலேயே வந்து ப்ரொஃபஷனலே வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய்டா இருந்தா கூட 10 லட்சத்துக்கு மேல இன்கம் டாக்ஸ் கட்டுறாலும் ஒரு ப்ரொஃபஷனல் கேட்டகரியில தான் கொண்டு வந்திருக்காங்க, அவங்களுக்கும் கொடுக்கலாம். மேஜர் ஸ்டூடெண்ட், மேஜர் ஸ்டூடெண்ட் யாருங்க? 18 இருந்து 25 வயசுக்கு வரைக்கும் உள்ளவங்க தான் மேஜர் ஸ்டூடெண்ட், அவங்களுக்கும் கொடுக்கலாம். மேஜர் ஸ்டூடெண்ட்டுக்கு கிரிட்டிக்கல் இல்னஸ் முக்கியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்காதீங்க.
அபர்ணாவோட கிளிப்பிங்க பார்த்த பிறகும் மேஜர் ஸ்டூடெண்ட்டுக்கு கிரிட்டிக்கல் இல்னஸ் முக்கியமானு கேட்காதீங்க. விபத்து மூலமா சில கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் கிடைக்கும் அப்படிங்கறது தெரிந்த பிறகும் மேஜர் ஸ்டூடெண்ட்டுக்கு கிரிட்டிக்கல் இல்னஸ் அவசியமாங்கிற கேள்வியே கேட்காதீங்க. ஏன்னா அவங்க விபத்துல அடிபடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பைக்கு வேகமா ஓட்டக்கூடிய வயசு இது, காரு வேகமா ஓட்டக்கூடிய வயசு இது, எது எடுத்தாலும் வேகமா செயல்படக்கூடிய வயசு இது. அவங்களுக்கு ஆக்சிடென்ட்னால எப்பேற்பட்ட நிகழ்வு நடக்கலாம், பிளைனஸ் ஆகலாம், பெர்மனன்ட் பேரலிசிஸ் ஆஃப் லிம்ஸ் ஏற்படலாம், மல்டிபிள் செரோலசிஸ் வரலாம், எதுனாலும் வரலாம். இப்ப பாத்தீங்கன்னா 30 வயசுல கூட ஹார்ட் அட்டாக் வருது. எல்லா டிசீஸுக்குமே வயசு இப்ப கணக்கு கிடையாது. அப்ப மேஜர் ஸ்டூடெண்ட்டுக்கும் கிரிட்டிக்கல் இல்னஸ் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத புரிஞ்சுக்கங்க. அதுக்காகத்தான் நான் முதலே இந்த இல்னஸ் பத்தி எனக்கு ஒரு சின்ன ஒரு பிரீஃபிங் கொடுத்தேன். நம்மளுடைய மைண்ட்ல இருக்கக்கூடிய பழைய எண்ணத்தெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு அனைவருக்கும், நம்ம பார்க்கக்கூடிய அனைவருக்கும் எங்கெங்கெல்லாம் கொடுக்க முடியுமோ அங்கெல்லாம் கண்டிப்பா கிரிட்டிக்கல் இல்னஸ் கொடுங்க. அட்லீஸ்ட் நான் மெடிக்கல் எலிஜிபிள் உள்ளவங்களுக்கு கிரிட்டிக்கல் இல்னஸ் கொடுப்பது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரலாமா? மெடிக்கல் அந்த தானே உங்களுக்கு பிரச்சனை. நான் மெடிக்கல் எலிஜிபிலிட்டி உள்ள ஒரு கிளைண்ட்டுக்கு இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைட்டர் கொடுப்பதன் மூலமாக நம்ம அடிஷனலா அவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறோம். அதனால கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. நான் மெடிக்கல் லிமிட் பாருங்க. நான் மெடிக்கல் லிமிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் 18-35 வயதுக்குள்ள உள்ளவங்க 15 லட்சம் வரைக்கும் வித்தவுட் மெடிக்கல்ல கொடுக்கலாம். அதாவது நான் மெடிக்கல் ஸ்பெஷல்ல 18-35 வயசு உள்ளவங்களுக்கு 30 லட்சம் வரைக்கும் வித்தவுட் மெடிக்கலுங்களா? மத்த பிளான்ல, பேஸ் பிளான்ல. அப்ப 30 லட்சம் பிளஸ் அதோட கிரிட்டிக்கல் இல்னஸ் 15 லட்சம் சேர்த்தீங்கன்னா வித்தவுட் மெடிக்கல்லையே எஃப்எம்ஆர் கூட இல்லாம நீங்க பாலிசி கம்ப்ளீட் பண்ண முடியும். அதே மாதிரி 36-45 இயர்ஸ் உள்ளவங்களுக்கு 10 லட்சம் வரைக்கும் வித்தவுட் மெடிக்கல், 46-50 இயர்ஸ் உள்ளவங்களுக்கு 2 லாக்ஸ் வரைக்கும் வித்தவுட் மெடிக்கல், மேஜர் ஸ்டூடெண்ட் 18-25 வயசு வரைக்கும் உள்ளவங்களுக்கு 10 லட்சம் வரைக்கும் வித்தவுட் மெடிக்கல். மேஜர் ஸ்டூடெண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா 10 லட்சம் வரைக்கும் நம்ம கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைட்டர் இன்க்ளூட் பண்ணலாம். எப்படி நம்ம ஏடிடிபி கிளைண்டை கேட்காமையே இன்க்ளூட் பண்றோமோ அதே மாதிரி இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடரையும் தயவு செய்து இன்று முதல் நான் மெடிக்கல் கேஸுக்கு தயவு செய்து இன்க்ளூட் பண்ணி கொடுங்க. மெடிக்கல் மெடிக்கல் என்ன, ஜென்ரல் எல்லாம் மெடிக்கலுங்க. இந்த ப்ரொஃபஷன்ல வராதவங்க, ஸ்பெஷல்ல வராதவங்க, அவங்க எல்லாம் நான் மெடிக்கல். ஜென்ரல்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கம்பல்சரி மெடிக்கல். நான் மெடிக்கல் ஜென்ரல் வந்து வரவங்களுக்கு எல்லாம் கம்பல்சரி மெடிக்கல். அப் டு ஏஜ் 35 இயர்ஸ் அண்ட் சம் அஷூர்ட் அப் டு 5 லாக்ஸ் இருந்ததுன்னா ஒன்லி எஃப்எம்ஆர் மட்டும் போதும். 5 லட்சத்துக்குள்ள ஒருத்தர் பாலிசி போடுறாரு, அவருக்கு நீங்க கிரிட்டிக்கல் இல்னஸ் கொடுக்க விருப்பப்படுறீங்க அப்படின்னா 5 லட்சம் வரைக்கும் பேஸ் பிளான்ல வித்தவுட் மெடிக்கலே கொடுக்கலாம். ஆனா இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் கொடுத்தீங்கன்னா அவருக்கு எஃப்எம்ஆர் பண்ணணும். இதே 5 லட்சத்துக்கு மேல போயிருச்சு, வயசு 35க்கு மேல போயிருச்சு அப்படின்னா எஃப்எம்ஆரோட இசிஜியும் எஃபிஎஸ்ஸும் கம்பல்சரி, இசிஜியும் எஃபிஎஸ்ஸும் கம்பல்சரியா எடுக்கணும். அப்ப ஜென்ரல்ல கொடுக்கும் போது சில நமக்கு பிராக்டிக்கலா சில ப்ராப்ளம் இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம், அட்லீஸ்ட் நீங்க 15 லாக்ஸ் வரைக்கும் நீங்க சில கேஸ் எஃப்எம்ஆரோட கம்ப்ளீட் பண்றீங்கல்ல. இப்ப 35 வயசுக்குள்ள இருந்தாரு அப்படின்னா நீங்க ஒன்லி எஃப்எம்ஆர்ல நீங்க 5 லட்சம் வரைக்கும் அவருக்கு ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் நீங்க சேர்க்கலாமே. நான் முதலே சொன்னது மாதிரி எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ எங்கெங்கெல்லாம் உங்களால் இந்த ரைடரை சேர்ப்பதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அட்லீஸ்ட் அங்கேயாவது சேர்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படிங்கறத நான் சொல்ல வரேன். நீங்க எல்லா கேஸுக்கும் 100% அப்படியே கொடுங்க, எல்லா கேஸும் இசிஜி சுகர் டெஸ்ட் எடுங்க அப்படி நான் வந்து பிராக்டிக்கல் இல்லாம நான் பேசல. எனக்கும் தெரியும் இதில் உள்ள ப்ராப்ளம் என்ன அப்படிங்கறது தெரியும். அதனாலதான் சொல்றேன், எங்கெங்க நம்மளால் கொடுக்க முடியுமோ. இப்ப 1 கரோர் போடுறீங்க சார், ஒரு 1 கரோர் கஸ்டமர் போடுறீங்க, அவருக்கு நீங்க எல்லா ரிப்போர்ட்டும் எடுத்துதான் ஆகணும். அப்ப அவருக்கு 25 லாக்ஸ் கிரிட்டிக்கல் இல்னஸ் பெனிஃபிட் கொடுக்கறதுனால எக்ஸ்ட்ரா ரிப்போர்ட் எதுவுமே எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்ப அவருக்கு நீங்க எக்ஸ்ட்ராவா நம்ம கொடுக்கறோமா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இதுதான் என்னுடைய கேள்வி, எங்கெங்கெல்லாம் கொடுக்க வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் கொடுக்கணும்.
இஎம்ஆர் கிளாஸ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அப் டு கிளாஸ் டூ எக்ஸ்ட்ரா வரைக்குமே வந்து நம்ம கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் கொடுக்கலாம். லைஃப்ஸ் எலிஜிபிள் யார் யாரு கொடுக்கலாம்? மேஜர் மேல் ப்ரொபோனன்ட், மேஜர் ஸ்டூடெண்ட், லிட்ரேட் ஃபீமேல் ஃபைலிங் ஐடிஆர்ஸ். ஃபீமேல் கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா இன்கம் டாக்ஸ் கட்டுற ஆளுக்கு மட்டும்தான் இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் கொடுக்க முடியும். எலிஜிபிலிட்டி கண்டிஷன் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன், மினிமம் ஏஜ் அட் என்ட்ரி 18, லாஸ்ட் பர்த் டேட். மேக்ஸிமம் என்ட்ரி ஏஜ் வந்து நீங்க எந்த பேஸ் பிளான்ல கொடுக்குறீங்களோ அதுக்கு என்ன மேக்ஸிமம் என்ட்ரி ஏஜ் இருக்கோ அது வரைக்கும். 65 வயசு வரைக்குமே கொடுத்துருக்காங்க. 65 வயசு வரைக்கும் என்ட்ரி ஏஜ் உள்ள பிளான் இருக்கா? இப்ப எதுவும் கிடையாது. அப்ப அந்த பேஸ் பிளான்ல என்ன என்ட்ரி ஏஜ் இருக்கோ மேக்ஸிமம் அது வரைக்கும் இருக்கு. பாலிசி டேர்ம் அண்ட் பிபிடி பாத்தீங்கன்னா சேம் ஆஸ் பேஸ் பிளான். மினிமம் கிரிட்டிக்கல் இல்னஸ் சம் அஸ்யூர்டு வந்து 1 lakh, மல்டிபிள்ஸ் ஆஃப் 10,000. நீங்க வந்து குறைச்சும் போடலாம். நான் முதலே சொன்னது மாதிரி நீங்க 15 lakh ஒரு கேஸ் போடுறீங்க, ஜீவன் லாப்ல ஒரு 15 lakh போடுறீங்க, ஜீவன் உமங்கல ஒரு 15 lakh போடுறீங்க. ஆனா கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் வந்து 5 lakh வரைக்கும் தான் உங்களுக்கு ஒன்லி எஃப்எம்ஆர். அப்படின்னா நீங்க 5 lakh மட்டும் கிரிட்டிக்கல் இல்னஸ் எடுத்துக்கலாம். 15 lakh போட்டீங்கன்னா 15 lakh தான் கிரிட்டிக்கல் இல்னஸ் எடுக்கணுங்கிற கட்டாயம் இல்ல. மினிமம் 1 lakh, மேக்ஸிமம் அந்த பேஸ் பிளானோட சம் அஸ்யூர்டு, ஓவரால் சீலிங் 25 lakh, அவ்வளவுதான் கண்டிஷனுங்க. மேக்ஸிமம் கிரிட்டிக்கல் இல்னஸ் சம் அஸ்யூர்டு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ரெஸ்ட்ரிக்டட் டு பேஸ் பிளான் சம் அஸ்யூர்டு சப்ஜெக்ட் டு மேக்ஸிமம் 25 lakh. மேக்ஸிமம் கவர் பாருங்க, இது பாருங்க ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். மேக்ஸிமம் கவர் பாத்தீங்கன்னா அப் டு பாலிசி டேர்ம் ரெஸ்ட்ரிக்டட் டு 35 years ஆர் 75 years ஆஃப் ஏஜ் விச் கம்ஸ் இயர்லி. அதாவது பாலிசி டேர்ம் அல்லது 35 வருட டேர்ம் அல்லது ஏஜ் 75, இதுல எது முதல்ல வருதோ அது. ஃபார் எக்ஸாம்பிள், ஜீவன் உமங்கு போடுறீங்க. ஜீவன் உமங்க சொல்லிட்டா உங்களுக்கு இந்த மூணு கண்டிஷனுமே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஜீவன் உமங்கு போடுறீங்க, ஜீவன் உமங்குல 30 வயசு நபருக்கு 15 வருஷ டேர்ம்ல போடுறீங்க. அவரு 15 வருஷத்தோட பிரீமியம் கட்டுறது முடியுது. அப்ப எந்த வயசுல முடியுதுங்க? 45 வயசுல அவருக்கு அந்த பிரீமியம் கட்டுற கமிட்மெண்ட் முடியுது. நீங்க கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் கொடுத்துருந்தீங்கன்னா என்ன கண்டிஷன்? பாலிசி டேர்ம். இங்க பாலிசி டேர்ம்ங்கிறது என்னங்க? அவருடைய 100 ஏஜ் வரைக்கும் தான் பாலிசி டேர்ம். அப்ப 30 வயசுல போட்டிருக்காரு, 70 இயர்ஸ் தான் பாலிசி டேர்ம். 70 இயர் டேர்முக்கு கவர் ஆகுமா? கவர் ஆகாது. எத்தனை வருஷம் டேர்ம் கவர் ஆகும்? அதிகபட்சம் 35 வருஷ டேர்ம் தான் கவர் ஆகும். அல்லது ஏஜ் 75. இப்ப 30 வருஷம் ஆளுக்கு 35 வருஷம் போட்டா எத்தனை வருஷம் ஆகுதுங்க? 65 வயசு. அப்ப 65 வயசு வரைக்கும் அவருக்கு கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் கவர் ஆகும். இதுதான் இதோட மீனிங், நல்லா புரிஞ்சுக்கங்க. பாலிசி டேர்ம் அல்லது 35 வருஷம் டேர்ம் அல்லது ஏஜ் 75, இந்த மூணுல எது முதல்ல வருதோ அது. லைஃப்ஸ் நாட் எலிஜிபிள். லைஃப் நாட் எலிஜிபிள் என்ன அர்த்தங்க? யார் யாருக்கெல்லாம் கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் கொடுக்க முடியாது அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கங்க. நீங்க வாட்டுக்கு கொடுக்க முடியாத ஆள்கிட்ட போய் நீங்க கிரிட்டிக்கல் இல்னஸ் சேர்த்துக்க முடியாது. நீங்க எல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் போய் சொன்னீங்கன்னா அந்த அர்த்தம் நல்லா இருக்காது. பாத்தீங்கன்னா மெயினா பிசிக்கலி ஹேண்டிகேப்டு, ஈவன் இஃப் நோ எக்ஸ்ட்ரா இஸ் சார்ஜபிள், அவருக்கு எக்ஸ்ட்ராவே வராது அப்படிங்கிற ஒரு டிஃபார்மிட்டி இருந்தாலுமே அவருக்கு கொடுக்க முடியாது. கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் பிசிக்கலி ஹேண்டிகேப்டுக்கு கொடுக்க முடியாது. அதே மாதிரி பிரெக்னன்ட் லேடிஸுக்கு கொடுக்க முடியாது, என்ஆர்ஐக்கு கொடுக்க முடியாது, எஃப்என்ஐஓக்கு கொடுக்க முடியாது. ப்ரொபோனன்ஸ் அட்ராக்டிங் ஆக்குபேஷன் அண்டு ஆர் அவோகேஷன் எக்ஸ்ட்ரா. ஆக்குபேஷன் எக்ஸ்ட்ரா தெரியும், என்ன சார் அவோகேஷன் எக்ஸ்ட்ரா? ஆக்குபேஷனுக்கும் அவோகேஷனுக்கும் என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா, ஆக்குபேஷன் என்பது நமது மெயின் தொழில், முதன்மை தொழில். அவோகேஷன்ங்கிறது நம்ம பண்ணக்கூடிய எக்ஸ்ட்ரா தொழில், பொழுதுபோக்குக்காக பண்ணக்கூடிய தொழில். அந்த தொழில் இப்ப நீங்க ஒரு தொழில் பண்றீங்க, பொழுதுபோக்கா நீங்க என்ன பண்றீங்க? சர்க்கஸ்ல போய் நீங்க குட்டிக்கரன் அடிக்கிறீங்க, அந்த இடத்துல பல்கி அடிக்கிறீங்கன்னு வைங்க. அப்ப அந்த தொழில் பண்ணினீங்க அப்படின்னா, பார்ட் டைமா பண்றீங்க அப்படின்னா, அதுக்கு பேர் தான் என்னங்க? அவோகேஷன். அந்த எக்ஸ்ட்ரா வந்தது அப்படின்னா அவங்களுக்கு இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் கொடுக்க முடியாது. ஸ்கீம் அண்ட் பார்ட்னர்ஷிப் இன்சூரன்ஸ் நாட் அலௌடு. எம்ப்ளாயர் எம்ப்ளாய்க்கு இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் கொடுக்கலாம். இவங்க இந்த இப்பேற்பட்டவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் கொடுக்க முடியாது. ஏஜ் ப்ரூஃப் பாத்தீங்கன்னா ஒன்லி ஸ்டாண்டர்ட் ஏஜ் ப்ரூஃப். இப்ப முதல்ல பாத்தீங்கன்னா ஆதர் இருக்கிறதுனால நமக்கு முக்காவாசி பேருக்கு வந்து
ஸ்டாண்டர்ட் ஏஜ் ப்ரூஃப் வந்தாச்சு, இது ஒரு பெரிய மேட்டர் நமக்கு கிடையாது. அடுத்து ஃபைனான்சியல் அண்டர்ரைட்டிங், கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடருக்குன்னே தனியா ஒரு ஃபைனான்சியல் அண்டர்ரைட்டிங் இருக்குங்க. 18 to 45 வருஷம் வரைக்கும் பாத்தீங்கன்னா 8 times ஆஃப் ஆவரேஜ் இன்கம் ஃபார் லாஸ்ட் 3 years. அவங்க 3 வருஷம் இன்கம்ல 8 times கொடுக்கலாம், சராசரி 3 years இன்கம்ல 8 times 45 குள்ள இருந்தாங்கன்னா, அபோவ் 45 போயிட்டாங்கன்னா ஆவரேஜ் இன்கம்ல 5 times கொடுக்கலாம். அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட், டு பி கிளப்டு வித் பேஸ் பிளான் ஃபார் கால்குலேஷன் ஆஃப் டோட்டல் ரேட்டட் அப் சம் அஷூர்ட். அதாவது மொத்த ஒருத்தருக்கு ஃபைனான்சியல் அண்டர்ரைட்டிங் படி எவ்வளவு மேக்சிமம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்கு பாருங்க. உதாரணமா 35 வயசுக்குள்ள இருந்தா எத்தனை 30 times வரைக்கும் அவருக்கு வந்து நம்ம இன்கம்ல இருந்து கொடுக்கலாம், 30 times கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப வந்து இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடரை வந்து நம்ம கிளப் பண்ணி ஓவராலா மேக்சிமம் ஒருத்தருக்கு எவ்வளவு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் கொடுக்க முடியும். இந்த ஒரு பாயிண்ட் நான் வச்சுக்கோங்க, எஸ்யூசிக்கு சேராது, டோட்டல் ரேட்டட் அப் சம் அஷூர்ட் அப்ப மட்டும் இந்த சிஇஆர் சம் அஷூர்ட் வந்து கிளப் பண்ணி அந்த இன்கம்க்கா பார்ப்பாங்க. இப்ப இன்கம் வந்து ஒருத்தருக்கு பார்டர்ல இருக்கு, பேஸ் பிளானுக்கே இன்கம் போதுமானதா இல்ல அப்படின்னா தயவு செய்து கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் கொடுக்காதீங்க. அவருக்கு போதுமான இன்கம் இருக்கு, அவருக்கு வந்து நம்ம அண்டர் இன்சூரன்ஸ் தான் கொடுக்கறோம், அவருக்கு இன்கம் நிறைய இருக்கு, ஒருத்தருக்கு 2 crore வரைக்குமே கொடுக்கலாம், ஆனா இப்ப அவரு 1 crore தான் பாலிசி எடுக்கிறாரு அப்படின்னா தாராளமா அவருக்கு நம்ம கிரிட்டிக்கல் இல்னஸ் சேர்க்கலாம். அவருடைய இன்கமுக்கு அவருக்கு 80 lakh தான் கொடுக்க முடியும், அவருக்கே ஸ்பெஷல் எம்எச்ஆரோட 1 crore கேட்கிறோம் அப்படின்னா அந்த சமயத்துல இந்த ஒரு எக்ஸ்ட்ரா லோடையும் நம்ம சேர்க்க வேண்டாம். இந்த ஒரு பாயிண்ட் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. அடுத்து டெர்மினேஷன் ஆஃப் கிரிட்டிக்கல் இல்னஸ் பெனிஃபிட் ரைடர், எப்பப்பெல்லாம் கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் வந்து டெர்மினேட் ஆகும், இஃப் டெத் அக்கர்ஸ் வித்தின் 30 days ஆஃப் டயக்னோசிஸ். அதாவது உங்களுக்கு கிரிட்டிக்கல் இல்னஸ் வந்திருக்கு அப்படின்னு டயக்னோஸ் பண்ணி 30 days வரைக்கும் நீங்க சர்வே ஆனா தான் இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் செட்டில் ஆகும். 30 days நீங்க டெத் ஆயிட்டா இத இந்த பெனிஃபிட் உங்க ஃபேமிலிக்கு கிடைக்காது, இஃப் டெத் அக்கர்ஸ் வித்தின் 30 days ஆஃப் டயக்னோசிஸ். அடுத்து இஃப் இல்னஸ் அக்கர்ஸ் வித்தின் 90 days ஆஃப் கமன்ஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க் ஆர் ரிவைவல், அதாவது பாலிசி வங்கி 90 days இந்த இல்னஸ் வந்தாலும் இந்த ரைடர் டெர்மினேட் ஆகும். அப்ப வெயிட்டிங் பீரியட் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா 90 days, இது பாலிசி துவங்கில இருந்து 90 days. அதே மாதிரி நீங்க பாலிசிய லாப்ஸ் ஆகி விட்டு புதுப்பிச்சாலும் அதுல இருந்து மீண்டும் வெயிட்டிங் பீரியட் 90 days. இன்டென்ஷனலி செல்ஃப் இன்ஃப்ளிக்டட் இன்ஜூரி ஆர் அட்டெம்ப்டட் சூசைடு, நீங்க சூசைடு பண்ணும்போது அதனுடைய விளைவுனால உங்களுக்கு இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் வந்ததுன்னா அப்ப இது வந்து கிடைக்காது. டேக்கிங் பார்ட் இன் எனி ஆர்ட் ஆஃப் கிரிமினல் நேச்சர், சட்டத்துக்கு புறம்ப ஒரு காரியம் பண்ணும்போது இந்த இல்னஸ் வந்தால் உங்களுக்கு கிடைக்காது. எனி ப்ரீ எக்ஸிஸ்டிங் மெடிக்கல் கண்டிஷன் வித்தின் 48 months ப்ரியர் டு தி டேட் ஆஃப் கமன்ஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க் ஆர் ரிவைவல், உங்களுக்கு இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் முதலியே 48 months உள்ள நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தீங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அப்ப கிடைக்காது. அப்ப 4 years முன்னாடி 48 months முன்னாடி நீங்க அந்த ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன் இருந்தாலும் உங்களுக்கு இந்த கவரேஜ் கவர் ஆகும் அப்படிங்கறதா மீனிங். லாஸ்ட் 4 years உங்களுக்கு அந்த நீங்க டிசிஷனால நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்க கூடாது. அடுத்து HIV ஆர் எய்ட்ஸ் இருக்கக்கூடாது. The date on which the claim is paid, only once this benefit is payable during the policy term. இந்த critical illness rider ஒரு தடவை பே பண்ணியாச்சுனா, ஏதோ ஒரு illness affect ஆகி பே பண்ணியாச்சுனா அதோட இந்த critical illness rider க்ளோஸ் ஆயிரும். சார் 15 illness இருக்கு, நான் 15 years டேர்ம் போட்டிருக்கேன், முதல் வருஷம் கேன்சர் கிளைம் பண்ணிடுறேன், 2nd year CABG கிளைம் பண்றேன் அப்படின்னு சொல்லி 15 diseases வருஷம் கிளைம் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கிளைம் பண்ண முடியாது. எப்போ ஒரு இல்னஸ்க்கான பேமெண்ட் பே பண்ணிட்டாங்களோ அதோட இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் பெனிஃபிட் உங்களுக்கு ஸ்டாப் ஆயிரும். அப்ப என்ன அர்த்தம்னா ஃபர்தரா நீங்க பிரீமியம் கட்டி தான் ஆகணும், இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் பிரீமியத்தை மட்டும் நீங்க கட்ட வேண்டாம், பேஸ் பிளானுக்கான பிரீமியத்தை நீங்க கன்யூ பண்ணணும். இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடருக்கான பிரீமியம் மட்டும் நீங்க கட்ட வேண்டியதில்லை, பேஸ் பிளானுக்கான பிரீமியத்தை கட்டணும். டேட் ஆன் விச் பேஸ் பிளான் இஸ் பெய்ட் அப் ஆர் சரண்டர்ட், நான் முதல்ல சொன்ன மாதிரி ரெகுலர் பிரீமியம் பாலிசியா இருந்ததுன்னா அந்த பாலிசி பெய்ட் அப் ஆனாலோ சரண்டர் பண்ணாலோ
இந்த சிஆர் பெனிஃபிட் வந்து க்ளோஸ் ஆயிரும். ஒரே விதிவிலக்கு சிரோன் மணி மட்டும் இன்பில்டா நீங்க சிஆர் இருக்கிறதுனால பெய்ட் அப் பாலிசிக்கும் ப்ரொபேஷனேட்டா அந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் இன்பில்ட் கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் மட்டும் கன்னியூ ஆகும். நீங்க எக்ஸ்ட்ராவா கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் சேர்த்து இருந்தீங்கன்னா அது பெய்ட் அப் ஆனா கன்னியூ ஆகாது எல்லா பாலிசிக்குமே. இப் சிஐஆர்பி அதாவது கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் பெனிஃபிட் பிரீமியம் நாட் பெய்டு ஈவன் இஃப் பேஸ் பிளான் பிரீமியம் இஸ் வெய்டு பிகாஸ் ஆஃப் ஏடி அண்ட் டிபி. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். விபத்துனால உங்களுக்கு டிசபிலிட்டி ஏற்பட்டு உங்களுடைய பிரீமியம் பேஸ் பிளான் பிரீமியம் வெய்வ் ஆயிருந்தால் கூட கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் பெனிஃபிட்டோட பிரீமியத்தை நீங்க கட்டணும். கட்டலைனா உங்களுக்கு இந்த பெனிஃபிட் கவர் ஆகாது. இஃப் சிஐஆர்பி பிரீமியம் நாட் பெய்டு ஈவன் இஃப் பேஸ் பிளான் பிரீமியம் இஸ் வெய்வ்டு பிகாஸ் ஆஃப் ஏடிடிபி. கைண்ட்லி நோட் ஒன் ஹேஸ் டு பே பேஸ் பிளான் அண்ட் அதர் ரைடர்ஸ் பிரீமியம் ஆஃப்டர் சிஐஆர்பி. கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடருக்கு வந்து நீங்க வந்து அந்த பெனிஃபிட் அவைல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் பிரீமியம் மட்டும்தான் வெய்வாகும். பேஸ் பிளான் பிரீமியம் கட்டணும், டேம் ரைடர் போட்டிருந்தீங்கன்னா அந்த பிரீமியம் கட்டணும், பிரீமியம் வெய்வர் பெனிஃபிட் போட்டிருந்தீங்கன்னா அந்த பிரீமியம் கட்டணும், ஏடிடிபி போட்டிருந்தீங்கன்னா அந்த பிரீமியம் எல்லாம் கட்டி தான் ஆகணும். ஒன்லி கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் பிரீமியம் மட்டும் நீங்க கட்ட வேண்டாம். செப்பரேட் பாலிசி டாக்குமெண்ட் இதுக்காக கொடுத்துருவாங்க. இந்த கிளைம் வரும்போது அந்த பாண்டை கொடுக்கணும். மற்றபடி இந்த பாண்டிலே உங்களுக்கு எந்தெந்த டிசீஸ் கவரேஜ் ஆகும், எக்ஸ்க்ளூட் ஆகும் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலா வந்துடும். நீங்க பார்ட்டிக்கு முதலேயே நீங்க என்ன பண்ணலாம், டீட்டெயிலா நீங்க அதை பத்தியான ஒரு பிரீஃபிங்கை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்தது ப்ரொசீஜர் ஃபார் செட்டில்மெண்ட் ஆஃப் கிளைம். இப்ப அன்ரைட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூலாம் கொடுத்தாச்சு. அடுத்த ஒரு டவுட் நமக்கு என்ன மைண்ட்ல, சார் இதை வந்து கிளைம் வாங்குறது ரொம்ப கஷ்டம்னு சொல்றாங்களே சார், நீங்க முதலே சொன்ன மாதிரி நிறைய இஃப் கிளாஸ் இருக்கே, அந்த இஃப் கிளாஸ் எல்லாம் நமக்கு எப்படி சார் பண்றது? இஃப் கிளாஸ்ங்கிறது எல்லா மெடி கிளைம்லயும் இருக்கு சார். டெத்லயும் இதே மாதிரி கண்டிஷன்லாம் இருக்கா இல்லையா? டெத் வந்து சூசைடு கிடையாது, அதே மாதிரி குற்ற பிரிவு ஒரு குற்ற இது இருக்கும்போது ஏற்பட்டா கிடையாது, எல்லாத்துலயுமே ஒரு கண்டிஷன்ங்கிறது இருக்கத்தான் செய்யும். அதே மாதிரி இந்த கண்டிஷன் இல்லாம நம்ம என்ன கவர் பண்றோமோ அது எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா கிளைம் ப்ராசஸ் ரொம்ப சுலபம். என்ன பண்ணணும், வித்தின் 120 டேஸ் குள்ள வித்தின் 120 டேஸ் ஃப்ரம் கிரிட்டிக்கல் இல்னஸ் ஹேஸ் அக்கர்ட் ஃபுல் பர்டிகுலர்ஸ் மஸ்ட் பி நோட்டிஃபைடு இன் ரைட்டிங் டு தி பிரான்ச் ஆஃபீஸ் வித் தி அட்ரஸ் ப்ரூஃப். நீங்க எந்த பிரான்ச்ல பாலிசி எடுத்தீங்களோ அந்த பிரான்ச்ல இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ்னால அஃபெக்ட் ஆகிட்டேன் அப்படிங்கிற ஒரு இன்டிமேஷனை 120 நாளுக்குள்ள அட்ரஸ் ப்ரூஃபோட கொடுக்கணும். சப்போஸ் இந்த 120 நாளுக்குள்ள கொடுக்க முடியல அப்படின்னா ஜோனல் மேனேஜருக்கு அப்ளை பண்ணி இந்த கண்டிஷனை வெய் பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அடுத்து கிளைம் ஃபார்ம் பாத்தீங்கன்னா ஆஸ் பர் ஹில்னஸ், நீங்க எந்த ஹில்னஸுக்கு நீங்க கிளைம் பண்றீங்க. ஒவ்வொரு நான் ஒரு 15 ஹில்னஸ் இந்த பாத்தீங்களா, இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் 15 ஹில்னஸுக்கு 15 விதமான கிளைம் ஃபார்ம் இருக்கு. எல்லா கிளைமுக்கும் ஒரே ஃபார்ம் கிடையாது. நீங்க எந்த இல்னஸ்னால அஃபெக்ட் ஆயிருக்கீங்களோ அதுக்குரிய கிளைம் ஃபார்மை நீங்களும் சைன் பண்ணி ஃபுல்லப் பண்ணணும். உங்களை அட்டன் பண்ண மெடிக்கல் டாக்டரும் ஃபுல்லப் பண்ணி நெஃப்டோட கொடுக்கணும். ஒரிஜினல் பாலிசி டாக்குமெண்ட், அந்த கிரிட்டிக்கல் இல்னஸுக்குனே உரிய ஒரிஜினல் பாலிசி டாக்குமெண்ட்டை கொடுக்கணும். சார் கேக்குதா ரமேஷ்? கேக்குது சார், கேக்குது. ஓகே ஓகே ஓகே. ட்ரீட்டிங் டாக்டரோட சர்டிபிகேட், டிஸ்சார்ஜ் சம்மரி, கன்ஃபர்மேட்டரி இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட், எதை பேஸ் பண்ணி உங்களுக்கு இந்த இல்னஸ் கன்ஃபார்ம் பண்ணாங்க அதோட ரிப்போர்ட், இன் கேஸ் ஆஃப் ஆக்சிடென்ட்னா எஃப்ஐஆர் அண்டு ஃபைனல் போலீஸ் க்ளோசர் ரிப்போர்ட் அண்டு எனி அசோசியேட்டட் நியூஸ் பேப்பர் கட்டிங். ஃபைனல் போலீஸ் க்ளோசர் ரிப்போர்ட்டுங்கிறது ஒன்றும் இல்லைங்க, போலீஸ் இன்க்விஸ்ட் ரிப்போர்ட். அடுத்து எனி அதர் டாக்குமெண்ட் ஆஸ்க்டு பை தி கார்பரேஷன். இதில் இன்னொரு கண்டிஷன் இருக்கு, நீங்கள் சப்போஸ் பாலிசி போட்டு 3 வருஷத்துக்குள்ளே கிளைம் வந்ததுன்னா என்கொயரி ரிப்போர்ட்டும் கொடுக்கணுங்க. நீங்கள் பாலிசி எடுத்து 3 வருஷத்துக்குள்ளே இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் வந்தது அப்படின்னா எப்படி டெத்து கிளைம் வந்து வந்ததுன்னா எப்படி ஒரு விசாரணை பண்ணி கொடுப்போமோ அதே மாதிரி இதுக்கும் ஒரு என்கொயரி ரிப்போர்ட் ஒன்று இருக்கு, இதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. இதுதான் ப்ரொசீஜர் ஃபார் செட்டில்மெண்ட் ஆஃப் கிளைம். ப்ரொசீஜர் அட் பிரான்ச் ஆஃபீஸ் என்ன பண்ணணும், ஆன் ரிசிப்ட் ஆஃப் கிளைம் இன்டிமேஷன்
claim forms are to be called for depending upon the nature of alignment. Intimation வந்தோடனே என்ன இல்னஸ் இருக்கோ அதுக்குரிய ஃபார்ம் கொடுக்கணும். ஃபார்ம்லாம் வந்த பிறகு பிரான்ச் சுட் புக் தி சிஐஆர் கிளைம் த்ரூ தி மாடல் அண்டர் தி பாலிசி. மாடல்ல அந்த கிளைம் வந்து புக் பண்ணணும். சிஐஆர்பி கிளைம் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் இஃப் கிளைம் அரைசஸ் வித்தின் 3 years ஃப்ரம் தி டேட் ஆஃப் ரிஸ்க். ரிவைவலுக்கும் பொருந்தும் இது. நீங்க ரிவைவல் பண்ணி 3 வருஷத்துக்குள்ள கிளைம் வந்தாலும் இந்த கிளைம் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் வேணும். அடுத்து பிரான்ச் ஆஃபீஸ் என்ன பண்ணுவாங்க, ஃபார்வர்டு ஆல் தி ரிப்போர்ட்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் டு தி டிவிஷனல் ஆஃபீஸ். டிவிஷனல் ஆஃபீஸ் என்ன பண்ணுவாங்க, ப்ரொசீஜர் அட் டிவிஷனல் ஆஃபீஸ் ரெஃபர் ஃபைல் டு டிஎம்ஆர் ஃபார் ஹிஸ் அப்சர்வேஷன் அண்ட் ரெக்கமெண்டேஷன். அவருக்கு அனுப்பி எல்லாம் கன்ஃபார்மா ஓகேவான்னு கேட்பாங்க. வேற எதுவும் ரிக்கொயர்மெண்ட் வந்தா கால் ஃபார் பண்ணுவாங்க. ஓகே ரெக்கமெண்டட் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அட்மிட் தி கிளைம் அண்ட் இன்டிமேஷன் வில் பி கிவன் டு தி பிரான்ச். பிரான்ச் வில் செட்டில் தி கிளைம். இதுதான் வந்து ப்ரொசீஜருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடரை பத்தியான முழுமையான விளக்கம் இப்போ உங்களுக்கு மைண்ட்ல வந்திருக்கும். நான் முதலே சொன்னது மாதிரி இது நம்மளுடைய கடமை நண்பர்களே. ஏன்னா நம்ம வந்து அட்வைசரா இருக்கோம் அப்படிங்கிற ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு புது பேர் கொடுக்க போறோம். இன்னைக்கு நான் உங்களுக்கு எல்லாம் ஒரு புது பேர், முகவர்களுக்கு அட்வைசர் கன்சல்டன்ட் அப்படிங்கிற பேரெல்லாம் விட நான் ஒரு பேர் கொடுக்குறேன். என்ன பேர்னா, யூ ஆர் எ ட்ரீம் ப்ரொடெக்டர், கனவுகளின் பாதுகாவலர் நீங்க தான். ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில கனவு என்பது பாத்தீங்கன்னா மிக முக்கியமான கனவு. அவங்க குழந்தையோட படிப்பு, குழந்தையோட திருமணம், அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட் லைஃப், ஒரு கனவு இல்லம், இப்பேற்பட்ட பொருளாதார கனவுகளை பாதுகாக்கக்கூடிய காவலர் தான் முகவராகிய நீங்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. அப்ப அந்த கனவு எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் அந்த கனவு சிதைந்து போகக்கூடாது நண்பர்களே. டெத்து ஏற்பட்டாலும் சரி, விபத்து ஏற்பட்டாலும் சரி, ஒரு ஹில்னஸ் ஏற்பட்டாலும் சரி, ஒரு முழுமையான பாதுகாவலராக நீங்கள் அனைவரும் விளங்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் தான் இந்த ரைடரை பத்தியான ஒரு முழுமையான விளக்கத்தை அளித்துள்ளேன். இதை பயன்படுத்தி வருங்காலத்தில் நாம் கொடுக்கக்கூடிய பாலிசியில் எப்பொழுதெல்லாம் எங்கெல்லாம் இந்த ரைடரை சேர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கோ அப்போதெல்லாம் இதை தவற விடாமல் நமது கிளைண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமது ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது என்று கூறி இந்த வாய்ப்பு வழங்கிய ரமேஷ் அவர்களுக்கு நன்றி கூறி எனது செஷனை நிறைவு செய்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி, தேங்க்யூ. தேங்க்யூ சார். நண்பர்களே, ஒரு மிக அற்புதமான இன்ஃபர்மேட்டிவான ஒரு செஷன் சார் கொடுத்துருக்காரு. ஏன்னா இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் அப்படிங்கிறது நிறைய சீனியர் ஏஜென்ட்ஸுக்கு தெரியும். பட் இருந்தாலுமே கூட நிறைய பேர் சார் சொன்ன மாதிரி இந்த மெடிக்கல் மற்ற விஷயங்களுக்காகவே ஒரு மனதில் ஒரு சின்ன தயக்கத்தை வச்சுக்கிட்டு பார்ட்டிங்களுக்கு அதை சொல்கிறதில்ல, அந்த விஷயத்தை சொல்லி செய்கிறதில்ல. பட் எனக்கு தெரிஞ்சு நிறைய முகவர் கொடுக்குறவங்களும் இருக்காங்க. நான் நிறைய பேர் செஷன் பண்ணும்போதெல்லாம் நிறைய பேர் அதை பர்டிகுலராக பண்ணுறவங்களும் இருக்காங்க. பட் எல்லாரும் பண்ணுங்கிறதுக்காக தான் எல்ஐசி இந்த ரைடரே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பட் இந்த ரைடர் இன்றைக்கி ரொம்ப தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதை என்னென்னா ஒரே நிமிஷம் நீங்கள் மறுபடியும் இதை நீங்கள் சாயங்காலமே மறுபடியும் சார் சொன்னதெல்லாம் எழுதுறதெல்லாம் படித்து பார்த்துட்டு எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கிறத உடனே இங்கே செயலாற்றுங்கள். ஏன்னா சார் சொன்ன மாதிரி இந்தந்த ஏஜ் குரூப்புக்கு எப்படி மெடிக்கல் இல்லாமல் கொடுக்கலாங்கிற விஷயம் எல்லாமே சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ரைடர் கொடுக்கறதுனால நீங்க அந்த அவருக்கு பாதுகாப்பு மட்டும் கொடுக்கல, அவர் உடல் நலத்துக்கு உண்டான பாதுகாப்பு கொடுக்குறீங்க. சப்போஸ் நம்ம இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது அவருக்கு இல்லை அப்படின்னா குடும்பத்துக்கு பாதுகாப்பு. பட் இது பாத்தீங்கன்னா இது கொடுக்கறதுனால நடுவில் அவர் இறந்து போகாம உடல் நலம் சரியில்லாம போனா அவருக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த இந்த பாலிசிலேயே இந்த மாதிரி ஒரு பெனிஃபிட் இருக்கும்போது தாராளமா அதை கொடுக்கறதுனால என்ன சார் சொன்ன மாதிரி யாருக்கு எப்பவுமே எந்த மாதிரி வியாதிகள் வருதுன்னு யாராலையும் சொல்ல முடியும்னா ஒவ்வொருத்தருடைய உணவு பழக்க வழக்கங்கள் இல்லை அதுவே மீறி சிலருக்கு உடல்ல பாதிப்புகள் வரத்துக்குண்டான வாய்ப்பு இருக்கு. அப்போ ஏற்பட்ட சில வியாதிகள் வரும்போது அதை தாங்கக்கூடிய செலவுகள் அந்த செலவு தாங்கக்கூடிய சக்தி வேணும் இல்லைங்களா, அதுக்கு இந்த ரைடர் கொடுக்கறதுனால கண்டிப்பாக மினிமம் ப்ரீமியம் கட்டுற ரைடர் ப்ரீமியம் ஆனால் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் அதிகபட்சமாக கிடைக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் அந்த ரைடர் ஆட் பண்ணி கொடுக்குறீங்களோ கண்டிப்பாக அந்த பாலிசிதாரர் குடும்பம் நாளைக்கு அந்த மாதிரி ஒரு சிக்கல் வரும்போது நீங்கள் உதவிகரமாக இருக்கும்போது உங்களை ரொம்ப பாராட்டுவாங்க. ஸோ இந்த ரைடரை கண்டிப்பாக எல்லாருக்குமே நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். சார் அதை தான் உங்களுக்கு வலியுறுத்தி இருக்காரு. சோ இந்த செஷன்ல உங்களுக்கு இப்ப ஏதாவது கேள்விகள் இருந்தா, டவுட்ஸ் இருந்தா? இல்ல, யாரோ ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்காங்க. சக்திவேல் யாரு? ரைட், மாத்தியாச்சு.
அதனால நண்பர்களே உங்களுக்கு கேள்விகள் இருந்தா சாட்ல போடலாம், இல்லைன்னா கேள்விகள் இருக்கும் கை தூக்குங்க, நீங்க சாட்ல போடுங்க, சார் உங்களுக்கு பதில் சொல்வார். கேள்விகள் இருக்கும் தாராளமா கேட்கலாம். மிஸ்டர் முருகன் பேசுங்க, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார், அற்புதமா இருந்தது சார் உங்க செஷன் வந்து, ரொம்ப அருமையா இருந்தது சார், ரொம்ப சூப்பர் சார். அதாவது இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது நாளைக்கு சம்மஷோட மட்டும் பேசுவோம், ஆக்சன் பெனிஃபிட் கொடுப்போம், அது மட்டும் தான் கொடுப்போம் சார். பட் கிரிட்டிக்கல்னஸ் ரைடர்ல இவ்வளவு பெரிய விஷயம் இருக்குங்கிறத ரொம்ப தெளிவா சொன்னீங்க சார், ரொம்ப சூப்பரா இருந்தது சார். அல்ல எனக்கு ஒரே ஒரு டவுட் சார், இப்போ ஆல்ரெடி கொடுத்த பாலிசிகளுக்கு ஆட் பண்ண முடியுமா சார்? அதாவது இப்ப உள்ள பாலிசிக்கு நீங்க பாலிசி எடுக்கும் போது மட்டும்தான் சேர்க்க முடியும்னு சொன்னேன். அப்போ அப்பவே நீங்க புரிஞ்சுக்கணும், பழைய பாலிசிக்கு கொடுக்க முடியாது. அதற்கான விளக்கத்தை கொடுக்கறேன். நான் முதலே சொன்னேன் இந்த கவரேஜுக்கு என்ன கண்டிஷன் என்னங்க, பாலிசி டேர்ம் ஆர் 35 இயர்ஸ் டேர்ம் ஆர் ஏஜ் 75 இயர்ஸ் விச் கம்ஸ் இயர்லி. ஆனந்த் பாலிசியில டேம்ங்கிறது என்னங்க? ஆனந்த் பாலிசியில டேம்ங்கிறது பிரீமியம் பேயிங் டேம் தான் பாலிசி டேம். தயவு செய்து ஆனந்த்ல பழைய ஜீவன் ஆனந்த் மாதிரி 100 வயசு வரைக்கும் பாலிசி டேம்னு எடுக்காதீங்க. உமங்கு மட்டும்தான் 100 வயசுல மெச்சூரிட்டி அப்படின்னு டிக்ளேர் பண்ணிருக்காங்க. ஆனந்த்ல இன்சூரன்ஸ் கவரேஜ்ங்கிறது லைஃப் லாங் கவரேஜ். அவர் எப்ப டெத் ஆகுறாரோ அப்பதான் அந்த சம்ம சுடு கிடைக்கும். 110 வயசு வரைக்கும் ஒருத்தர் இருந்தாரு அப்படின்னா அவருக்கு ஆனந்த்ல மெச்சூரிட்டின்னு எதுவுமே கிடைக்காது. அவர் எந்த வயசுல இறக்குறாரோ அந்த வயசுலதான் டெத் பெனிஃபிட்ங்கிறது உண்டு மெச்சூரிட்டிக்கு அப்புறம். அதனால ஆனந்த் பாலிசியில பாலிசி டேம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா மேக்சிமம் பாலிசி டேம்ங்கிறது பிரீமியம் பேயிங் டேம். அப்ப பிரீமியம் பேயிங் டேம் வரைக்கும் தான் இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் கிடைக்கும். ஓகே ஓகே சார், அடுத்த கேள்வி. சார் அடுத்தது ஒருத்தர் சாட்ல போட்டிருக்காரு, மிஸ்டர் சண்முகம் ரமேஷ்னு. அதாவது பேஸ் பிளான் அண்ட் அதர் ரைடர் பிரீமியம் வேவ்ட் ஆர் நாட் ஆஃப்டர் சிஏஆர் பெய்ட். அது நீங்க சொன்னதை அவர் கவனிக்கலன்னு நினைக்கிறேன், சொல்லிடுங்க சார். கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடருக்கு அப்புறம் எல்லா பிரீமியத்தையும் கட்டி தான் ஆகணும். பேஸ் பிளானுக்கான பிரீமியம், டேம் ரைடரு, பிரீமியம் வேவர் பெனிஃபிட் ரைடரு, டிஏபி எதா இருந்தாலும் மற்ற எல்லா ரைடருமே கட்டணும். கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடரு மட்டும் வேவ் ஆகும். இதை நான் முதலே சொன்னேன். அந்த சிரோமணியை சொல்லிடுங்க சார், அதுல 2 வருஷம் இந்த வெய்வர் பண்ணலாம் இல்லைங்களா, டெஃபர்மெண்ட். அதாவது சிரோன்மணி கண்டிஷன் வேற. சிரோன்மணி வந்து இன்பில்டா கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் இருக்கிறதுனால ரமேஷ் என்ன சொல்றாரு, அந்த நீங்க அந்த பிரீமியத்தை வந்து 2 வருஷத்துக்கு வந்து கொஞ்சம் ஒத்தி போடலாம் டிஃபர் பண்ணலாம், அவ்வளவுதான். ஓகே, அடுத்த கேள்வி சார், அடுத்த கேள்வி. மிஸ்டர் கணேசன் சார் பேசுங்க, சிகே மியூட் எடுத்துட்டு பேசுங்க சார். மிஸ்டர் கணேசன் சிகே இல்லனா மிஸ்டர் தியாகராஜன். பியூர் டேம் பிளான் நாட் அலௌடு. நான் சொன்ன அந்த 9 பிளான் மட்டும்தான் அலௌடுங்க. சௌந்தரராஜன் சார் பேசுங்க, சென்னை சௌந்தரராஜன் சார் பேசுங்க, மியூட் எடுத்துட்டு பேசுங்க சார், பேசுங்க சார். யார் பேசுறீங்க சார்? தியாகராஜன் சார் பேசுங்க, பேசுங்க. 30 வயசு ஆகுது சார், எம்இ படிச்சிருக்காரு.30 வயசுக்குள்ள இருந்தாருன்னா நீங்க 15 லட்சம் வரைக்கும் கொடுக்கலாம். ஆனா இப்போ நீங்க வந்து அவருக்கு எத்தனை ரூபா வந்து நீங்க அவருக்கு கொடுக்க போறீங்க? 5 லட்சம் தான் கொடுக்க போறீங்களா? 5 லட்சம் தான் சார் மணி பேக் கொடுக்கறேன். இப்ப இனிஷியேட்டிவா ஃபர்ஸ்ட் பண்ணலாம், அதுக்கு அப்புறம் 5 லட்சம் கொடுத்தீங்கன்னா இதுல ஒரு 5 லட்சம் கொடுக்கலாங்க. 5 லட்சம் இல்ல சார், 5 லட்சம் கொடுக்கலாம். ஓகே சார், தேங்க் யூ சார். ஓகே, தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ சார். அடுத்து சௌந்தரராஜன் சார் பேசுங்க, அன்மியூட் பண்ணிட்டு. Thank you.
ஹலோ பேசுங்க சார். எஸ் சார். சார் குட் ஈவினிங் சார். மதியவேகன் சார் நல்லா இருந்தது உங்க செக்ஷன், சூப்பரா இருந்தது. இது வரைக்கும் யாரும் சொல்லாத அழகா சொல்லிருக்கீங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா ரெண்டு கேள்வி சார். ஒண்ணு வந்து மெடிக்ளைம் வெசல்ஸ் நம்ம கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைட் இருக்கும், என்ன வித்தியாசம் அது கொஞ்சம் சொன்னீங்கன்னா கிளியரா இருக்கும். எப்படி 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 சார் என்னது மெடிக்ளைம்? யுனைடெட் இந்தியா நியூ இந்தியால கொடுக்குறோம் இல்லையா, எச்எஃப் சிஎர்கோ அப்போலோ முனிக்கெல்லாம் தரோம் இல்லையா? அந்த மெடிக்ளைம்க்கும் நம்ம அதுலயும் நம்ம வந்து கிளைம் பண்ணலாம், இதுலயும் நம்ம கிளைம் பண்ணலாம். இல்ல மெடிக்ளைமுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா, மெடிக்ளைம்ல வந்து நீங்க பெட்ல அட்மிட் ஆகணும், பெட்ல அட்மிட் ஆகி அது என்ன செலவு பண்ணீங்க அப்படிங்கிற பில் எல்லாம் கொடுக்கணும், அதுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. இங்க கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர்ல நீங்க எத்தனை ரூபா செலவு பண்ணீங்க, எத்தனை நாள் பெட்ல இருந்தீங்க அப்படிங்கிற கேள்வியே கிடையாது. கிரிட்டிக்கல் இல்னஸ் வந்துருச்சு அப்படிங்கிற மருத்துவ ரிப்போர்ட் இருந்தா மட்டும் போதும். நீங்க அதுல இருந்து குணமானீங்களா ரெக்கவரி ஆனீங்களா அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. 30 நாள் நீங்க சர்வே ஆயிட்டீங்க அப்படின்னா இந்த பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். மெடிக்ளைம் வந்து வேற கிளைம் பண்ணலாம் சார். நீங்க ரெண்டுலயும் கிளைம் பண்ணலாம். ஏன்னா நீங்க ரெண்டுலயுமே பிரீமியம் கட்டுறீங்க, ரெண்டுமே கிளைம் பண்ணலாம். ரெண்டுமே கிளைம் பண்ணலாம். நல்ல சார், ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நெக்ஸ்ட் சார், ஜீவன் உமங்கல வந்து இப்ப ஏஜ் வந்து ஒரு 35 வச்சீங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு 35 சார். 35 அப்படின்னா அவருக்கு 35 வருஷத்துக்கு இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் கவர் கிடைக்குங்க. அதே மாதிரி முதலே சொன்ன மாதிரி நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், இல்னஸ்னாலே நோய் மூலமா வரக்கூடிய பிரச்சனை மட்டும்தான் இதுல வந்து கவர் ஆகும்னு நினைச்சிட்டு இருக்கோம். விபத்து மூலமா வரக்கூடிய பிரச்சனை கூட கவர் ஆகும் அப்படிங்கறது வந்து நிறைய பேருக்கு தெரியவில்லை. ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அடுத்து மிஸ்டர் வரதராஜன் ஒருத்தர் கேட்டிருக்காரு, அந்த வெயிட்டிங் பீரியட் வெயிட்டிங் சர்வைவல் 30 டேஸ் ஏன் கொடுத்துருக்காங்கன்னு கேக்குறாரு. நோயில பாதிக்கப்பட்ட 30 நாள் எதுக்காக சர்வை ஆகணும், அது என்ன காரணம் கேக்குறது. மதி சார் ரமேஷ், ஹலோ சார், கேக்குதா? என்னாச்சு திடீர்னு ஏதாச்சு சைலண்ட் ஆயிடுச்சு திடீர்னு? கொஞ்சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஆயிடுச்சு சார், அப்படியே கட் ஆயிடுச்சு சார், சாரி சார். இன்கம் கால்குலேஷன் ஆர் மேஜர் ஸ்டூடண்ட், இன்கம் கால்குலேஷன் என்ன இருக்கு அதுக்கு? அப்பாவோட இன்கம் தான். ஆஃப்டர் தி பேஸ் பிளான் டேர்ம் தி லைஃப் அஸ்யூர்ட் ஹேவ் டு பே சிஆர் பிரீமியம் ஃபார் தி ரெஸ்ட் ஆஃப் தி இயர். என்ன கேட்டிருக்காரு? ஆஃப்டர் கிடைக்கும் நீங்க
நண்பர்களே, இது எல்ஐசியோட சர்க்குலர்ல இருக்கிறது, அதை நம்ம க்வெஸ்சன் பண்ண முடியாது. அவங்க சில கண்டு எப்படி 15 டிசீஸ் சொல்லியிருக்காங்களோ அது மாதிரி 30 டேஸ் சொல்லியிருக்கும் போது சார் அதை தான் உங்களுக்கு விளக்கமா கொடுத்துருக்காரு. அதாவது நான் வைக்கிறது இல்ல, நான் வைக்கிறது இல்ல 30 நாள் அப்படின்னு. Guts to talk about critical illness. Yes, yes. That is the purpose of today's class, sir. That is today my purpose onwards, of today. Tomorrow onwards, I will implement. Thank you, sir. Thank you, sir. Thank you very much, sir. Thank you. Thank you very much. Madhi, sir. Thank you. Nageshwari, sir. Enna ketirukanga? ADDB rider critical illness and accident. Enna ketirukanga? In ADDB, ADDB rider premium thoda. கிரிட்டிக்கல் இல்னஸும் ஆக்சிடென்ட் கவரேஜும் கவர் ஆகுமான்னு கேக்குறாங்க. ஏடிடிபி கூட இது கவர் ஆகுதான்னு கேக்குறாங்க. ஒருத்தர் ஏடிடிபி இதோட இது எப்படி இது கவர் ஆகும் அது சொல்லிடுங்க சார். ஏடிடிபி இல்ல அவங்களுடைய அவங்கள அன்மியூட் பண்ணிட்டு கொஞ்சம் பேர் சொல்லுங்க அவங்கள. சென்னை சார், சென்னை கேக்குறாங்க. நாகேஸ்வரின்ங்கறவங்க கேக்குறாங்க. அவங்க முடிஞ்சா அன்மியூட் பண்ணிட்டு அவங்கள மேடம் பேச சொல்ல முடியுமா? மேடம் அன்மியூட் பண்ணிட்டு பேச முடியுங்களா? ஹலோ, பேசுங்க மேடம். சொல்லுங்க மேடம். வணக்கம். சொல்லுங்க மேடம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஏடி உமங்க 1 crore கொடுத்தப்போ ஏடிஏபி வந்து கொடுத்தோம். அதுல வந்து கிரிட்டிக்கல் இல்னஸ் கவர் ஆகாதுன்னு சொன்னாங்க. பட் வந்து சிலர் வந்து இல்ல கவரும் இருக்கு அப்படின்னு சொன்னதுனால எனக்கு அது ரொம்ப நாளா ஒரு டவுட் இருந்தது. கவர் ஆகாது. கவர் ஆகாது. ஓகே சார், ஆகாது. இப்ப உதாரணத்துக்கு இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு. நீங்க சப்போஸ் உமங்க கொடுத்திருக்கீங்க, டிசபிலிட்டி பெனிஃபிட் ரைடருக்கு கொடுத்திருக்கீங்க, நீங்க வந்து டிசபிலிட்டி வந்துருது உங்களுக்கு. சொல்லுங்க சார். அப்ப டிசபிலிட்டி, அந்த டிசபிலிட்டிங்கிறது போத் லிம்ஸ் வந்து பெர்மனன்ட்டா அஃபெக்ட் ஆனாலும் அது ஒரு வகையான டிசபிலிட்டி தான். ஓகே. இது இது வந்து கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர்லயும் கவர் ஆகும். ஆ, அதனால தான் அந்த டவுட். ஓகே சார். இல்ல, கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் நீங்க தனியா சேர்த்து கொடுத்திருந்தீங்கனா தான் கவர் ஆகும். ஓகே. ஏடிடிபி மட்டும் கொடுத்திருந்தீங்கனா only டிசபிலிட்டி மட்டும் கவர் ஆகும். ஓகே சார். அவருக்கு ஆக்குபேஷன் எக்ஸ்ட்ரா இருந்தது. அவர் வந்து மெரைன் இன்ஜினியர். ஆக்குபேஷன் எக்ஸ்ட்ரா இருந்தா இந்த சிஏஆர் வந்து நீங்க கொடுக்க முடியாதுங்க அவருக்கு. கொடுக்கல, ஏடிடிபி மட்டும் தான் கொடுத்துறோம். அப்ப வந்து விபத்து மூலமா டிசபிலிட்டி வந்தா மட்டும் அவர் கவர் ஆகும், டெத் ஆனாலும் கவர் ஆகும், அவ்வளவுதான். ஓகே நண்பர்களே, வேற யாருக்கா சந்தேகம் இருக்கலாம்? முடிக்க போறோம். என்னவா மிஸ்டர் ராமூர்த்தி, பேசுங்க. மியூட் எடுத்துட்டு பேசுங்க ராமு. மிஸ்டர் ராமூர்த்தி சார், வணக்கம் சார். ரொம்ப நல்லா இருந்தது சார் ட்ரைனிங் செஷன். ஓகே. கிரிட்டிக்கல்னஸ் நிறைய விஷயங்கள், புதுசா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் சார். ரொம்ப தேங்க் யூ சார். சார், இப்ப வந்து சார் இந்த பிரசன்டேஷன் கொஞ்சம் கிடைக்குமா சார்? இன்னைக்கு சார் சொன்ன பிரசன்டேஷன் கொஞ்சம் கிடைக்கும். இல்லங்க, நீங்க நோட் பண்ணிக்கங்க. இதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன், கடைசில வழி சொல்றேன். இந்த பிரசன்டேஷனுக்கு எப்படி வழி நான் சொல்றேன். எல்லாருமே சார், எல்லாருமே கவனிங்க சார், எல்லாருமே கவனிங்க சார். இன்னைக்கு பேசின இந்த ப்ரோக்ராம் வந்து ஆக்சுவலாக யூடியூப்லேயும் அப்லோட் பண்ணலான்ட்டு நாங்கள் லைவ் போட்டோம். இன்னைக்கு யூடியூப் சேனல் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்னாலும் சர்வர் ப்ராப்ளம்னு எங்களை லைவ் வரல. அதனால இந்த ரெக்கார்டிங்கு சாரோட பர்மிஷன் கொடுத்தாருன்னா ஒரு 1 or 2 days யூடியூப்ல அப்லோட் பண்ணிடுவோம். ஒன்ஸ் நாங்கள் யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டோம், அப்போ நீங்கள் பொறுமையாக அந்த யூடியூப் சேனலில் பொறுமையாக பார்த்து பார்த்து சார் சொல்லக்கூடிய விஷயங்களை அப்பப்போ நீங்கள் நோட் பண்ணி கூட நீங்கள் எழுதிக்கலாம். பிபிடி அனுப்புறதை விட அதுதான் இன்னும் பெஸ்ட்டு. ஏன்னா பிபிடி அனுப்பிச்சா என்ன தெரியுங்களா, அது கொஞ்சம் பேர் யூஸ் பண்றீங்க, கொஞ்சம் பேர் அதை பாக்குறது கூட இல்லை, மறந்துடுறீங்க. அதற்கு பதிலாக சார் ஓகேன்னு சொன்னா நாங்க யூடியூப்ல அப்லோட் பண்ணிடலாமா சார்? பண்ணிக்கலாம் ரமேஷ். ஓகே, பண்ணிக்கலாம். இந்த ப்ரோக்ராம் அப்படியே நான் யூடியூப்ல அப்லோட் பண்றோம். யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டா பாருங்க, இந்த சேனல் பாருங்க, பின்னாடி எம்ஜிஆர் சக்சஸ் அகாடமி பாருங்க, என்னோட
முதுகுக்கு பின்னாடி பாட்டு போட்டுருக்க பாருங்க, அதுதான் யூடியூப் சேனல்ல பேரு. அதுல உங்களுக்கு இருக்கும், அப்ப யூடியூப்ல நீங்க அப்ப ஓபன் பண்ணி சாரோட ஸ்லைடு எல்லாம் அப்ப போய் எழுதி நீங்க நோட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு வசதியா செஞ்சு தரும். ஓகேங்களா? ஓகே சார், வேற யாராவது கேட்கணுமா கேள்விகள்? மிஸ்டர் வெங்கட் பேசுங்க சார். மிஸ்டர் வெங்கட், சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் சார், சொல்லுங்க சார். அற்புதமான ஒரு வகுப்பு சார், நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்கள். எந்த ஊர் சார்? நன்றி சார், நன்றி சார், நன்றி சார். திருநெல்வேலி சேர்மாதேவி டெவலப்மெண்ட் ஆபீசர் வெங்கடாஜலம். ஓ ஓ சூப்பர், வணக்கம். சார் ஒரு சின்ன டவுட், என்னன்னா ஹெல்த் எக்ஸ்ட்ரா உள்ளவங்களுக்கு இந்த சிஐஆர் கொடுக்க முடியுங்களா சார்? அதான் கிளாஸ் 2 வரைக்கும் கொடுக்கலாங்க. கிளாஸ் 2 வரைக்கும் கொடுக்கலாம். ஆமா சரிங்க சார். ஓகே, நன்றி நன்றி சார். ஓகே ஓகே, நன்றி நன்றி நன்றி. சரி, ஃபைனல் க்வெஸ்சன்ஸ். மிஸ்டர் சிவகுமார் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. திருச்சி. மிஸ்டர் சிவகுமார் பேசலாம். ஹலோ ஹலோ, பேசுங்க பேசுங்க, சொல்லுங்க. கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, கும்பகோணம் சிவகுமாரா வந்து நான் இது வரைக்கும் இந்த பிரசன்டேஷன்ல சொல்லாத பாயிண்ட் நீங்க ஒரு ஆள் தான் கேட்டிருக்கீங்க. மீதி எல்லாமே நான் ஸ்லைட்ல சொன்ன பாயிண்ட் தான் திருப்பி திருப்பி கேட்டாங்க. நீங்க ஒரு ஆள் தான் நான் சொல்லாத பாயிண்ட் கேட்டிருக்கீங்க. இது மூலமா எல்லாத்துக்கும் சொல்றேன், அதாவது ஒருத்தர் கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் வேண்டாம் அப்படின்னா அதை டிஸ்கன்யூ பண்ணிக்கலாம். ஆனால் ஒன்ஸ் அவர் டிஸ்கன்யூ பண்ணிட்டார்னா மீண்டும் சேர்க்க முடியாது. அவர் விருப்பப்பட்டால் கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் வந்து ஒரு 5 வருஷம் கட்டுறாரு, 5 வருஷம் வரைக்கும் ஒன்னு கிளைமே வரல, இந்த பிரீமியம் வந்து சும்மா கட்டுறோம் அப்படின்னு ஃபீல் பண்ணி அந்த பிரீமியம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார்னா அவர் விருப்பப்பட்டா டிஸ்கன்யூ பண்ணிக்கலாம். ஆனால் திடீர்னு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வர மாதிரி இருக்கு, உடனே உங்களை கூப்பிடுறாரு, சார் மீண்டும் இந்த கிரிட்டிக்கல் செயலரை வந்து எனக்கு சேர்த்து கொடுங்கன்னு கேட்டார்னா சேர்க்க முடியாது. ஓகே சார், தேங்க் யூ சார், தேங்க் யூ சார். ஓகே 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 சார், இன்னொரு क्वेश्चन சார், அதை ஆன்சர் பண்ணிடலாம். இஃப் மெடிக்கல் சொல்லுங்க, இஃப் மெடிக்கல் டன் ஆன் பாலிசி இன்சிஸ்டிங் வைல் அண்ட் ரிவைவல் மெடிக்கல் நீடர் நான் இப்ப பாலிசி பண்ணும்போது மெடிக்கல் பண்றோம், திரும்ப ரிவைவல் பண்ணும்போது இந்த சிஐஆர் கூட மெடிக்கல் பண்ணுவோம். இல்ல, ரிவைவல் பண்ணும்போது எப்படி, மத்த பிளானுக்கு என்ன கண்டிஷன், என்ன அப்ப என்ன வயசு, அப்ப என்ன எஸ்யூசி, அதை பொறுத்தா மெடிக்கலா இல்லையாங்கறத முடிவு பண்ணுவாங்க இல்லையா மத்த பிளானுக்கு, அதே மாதிரிதான் இதுவும். ஓகே சார், அருமையான செஷன் சார். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ ரமேஷ், மீண்டும் ஒரு அரிய வாய்ப்பு மக்களை எல்லாம் பார்ப்பதற்கு. இந்த எம்ஜிஆர் இந்த எம்ஜிஆர் சக்சஸ் அகாடமி மூலமாக இணைந்து செயல்படுவதில் ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. ஏன்னா நமக்கு இதன் மூலமாக ஒருத்தர் சொன்னார், இனிமே கொடுக்கக்கூடிய பாலிசி எல்லாத்துக்குமே நான் இதை சேர்ப்பேன்னு சொன்னாரு, ரொம்ப சந்தோஷம். அனைவரும் ப்ரொடக்டராக மாறட்டும். நன்றி ரமேஷ், தேங்க்யூ ரமேஷ். நண்பர்களே, வாட் ஆஃப் தேங்க்ஸ், வாட் ஆஃப் தேங்க்ஸ் நண்பர்களே. நண்பர்களே, இந்த ஒரு செஷன் வந்து ஆக்சுவலா நாங்கள் மதி சார் கொடுத்த 3 ப்ரோக்ராமும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழிலுக்கு தேவையான அம்சங்கள் தான். ஃபர்ஸ்ட் டோன்ட் கீப் இட் சீக்ரெட்டு, ரெண்டாவது அவருடைய தொடர்ச்சி கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸலன்ஸ், இதை பொறுத்த வரைக்கும் வியாபார உத்திகளும் அதில் வந்து கஸ்டமரோட எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்கும்னு பேசினாரு. ஸோ இது ஒரு அவசியமான டாபிக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கலான டாபிக் உங்களுக்கு கொடுத்துருக்காரு, கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர். ஏன்னா இது வந்து யாருமே தொடாத சப்ஜெக்ட், எல்லாருமே டபுள் ஆக்சிட் பெனிஃபிட், ஏடிடிபி இதை பற்றி தான் பேசுகிறோம். அடுத்து ப்ரீமியம் வேவர் கொஞ்சம் பேர் செய்கிறோம், பட் கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் நிறைய பேர் செய்யறதில்ல, டேர்ம் ரைடர் நிறைய பேர் செய்யறதில்ல. ஸோ இதனுடைய அவசியத்தை உணர்த்துறதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் சார் சொன்னார். நான் கேட்டதுக்காக எனக்கு உடனே அவர் வந்து சார் மனமும் வந்து டேட் கொடுத்துட்டு, இது ஆக்சுவலாக இன்னைக்கு ப்ரோக்ராம் வேற டைம் வச்சு திரும்ப வேற மீட்டிங் இருக்கு அப்படிங்கிறனால இந்த டைம் மாத்தணும். பட் இதுலையுமே கிட்டத்தட்ட ஒரு 350 பேருக்கு மேலே கலந்துக்கிட்டு இந்த ப்ரோக்ராம்ல கலந்து பயனடைஞ்சிருக்கீங்க. ஸ்டார்டிங்ல சொன்னதான் நண்பர்களே, சார் இவ்வளவு நேரம் உங்களுக்கு ஒரு பவர் பாயிண்ட்லாம் ரெடி பண்ணி இவ்வளவு செஷன் எடுத்திருக்காரு. இந்த கத்துக்கிட்ட விஷயத்த கண்டிப்பா இன்னைக்கு ரீகால் பண்ணி மறுபடியும் நைட் பாருங்க, படிச்சு பாருங்க, காலையில் நாளையில அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. உங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கண்டிப்பா என்ன தொடர்பு கொள்ளுங்க, நான் சார்கிட்ட பேசி உங்களுக்கு உங்கள்கிட்ட அந்த இது உங்களுக்கு ரிப்ளை வாங்கி கொடுக்குறேன். பட் இம்ப்ளிமெண்ட் பண்ணாத மட்டும் இருக்காதிங்க, இதுக்கு பயத்தை முதல்ல இருந்து மனசுல இருக்க அந்த பயத்தை எடுத்துட்டு இந்த ரைடரை எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், சார் சொன்னாங்க எந்தெந்த ஏஜ் குரூப் யூஸ் பண்ணலாம், என்னென்ன மாதிரி செக்மெண்ட் யூஸ் பண்ணலாங்கிறத கண்டிப்பா பண்ணுங்க. ஸோ இதை இந்த விஷயங்களை நாளைக்கே முடிஞ்சால் கூட நான் எங்களுடைய யூடியூப் சேனலில் எம்ஜிஆர் சக்சஸ் அகாடமியில் நாங்கள் வந்து எம்ஜிஆர் சக்சஸ் அகாடமியில் நாங்கள் அப்லோட் பண்ணிடுவோம். நீங்கள் இந்த யூடியூப் சேனலில் போயிட்டு
சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்களும் பாருங்க, மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க, மற்றவங்களும் பார்த்து பயனடையட்டும். ஸோ இதை தவிர நிறைய ப்ரோக்ராம் அடிக்கடி நடந்துட்டு இருப்போம், எங்களோட தொடர்ந்து இணைஞ்சிருங்க. நாங்கள் வந்து உங்களுக்கு உங்களுடைய நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குள்ள அத்தனை விஷயங்களும் கண்டிப்பாக கொடுக்க போகிறோம். ஸோ எங்களோட இணைஞ்சிருங்க நண்பர்களே. ஸோ எங்களோட அழைப்பேற்று இன்னைக்கு கலந்துக்கிட்டவங்க அத்தனை பேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள், வணக்கம், வாழ்த்துக்கள். சாஃப்ட்வேர் வேணுங்கிறவங்க எங்களுடைய எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா, சந்தோஷ் நம்பர் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட்வேர் மற்ற விஷயங்கள் இருக்கு. பிராண்ட் எக்ஸ்பிரஸ் 20ஆம் தேதிக்குள்ளே வாங்கினா அந்த மூணு மிஸ்டர் அஞ்சனோட மூணு ப்ரோக்ராம் ஃப்ரீயாக இருக்கு. பிராண்ட் எக்ஸ்பிரஸ் பீமா மித்ரா வாங்குறவங்களுக்கு என்னுடைய ப்ரோக்ராம் ஒன்று ஃப்ரீயாக இருக்கு. கண்டிப்பாக இதெல்லாம் பயன்படுத்தி உங்கள் தொழிலறிவை வளர்த்து உங்கள் தொழிலை நீங்கள் மேலும் மேலும் வளரணும். சந்தோஷோட நம்பர் வேணால் எழுதிக்கிங்க, 81441 81441 60777. என்னுடைய நம்பர் 9500455977. நோட் பண்ணிக்கங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட வளர்ச்சி அதிகாரிகள், முகர் நண்பர்கள் அனைவருக்கும் எங்கள் எம்ஜிஆர் சக்சஸ் அகாடமி சார்பாக நன்றி, மனமார்ந்த நன்றியை விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நண்பர்களே, சென்னை சார்ந்த நண்பர்கள் சேஃபாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, பாசிட்டிவாக இருங்க. நன்றி. மதி சாருக்கு என்னோட மனமார்ந்த நன்றி.